First of all, I would like to thank the Science for members who work with the slogan of Science for Nation, Science for People, Science for Independence. See, science communication is very, very important. இந்த கொரோனா வைரஸை பற்றி பல்வேறு விதமான தகவல்கள் வருது. ஸோ சயின்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு பயோ வாரா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெர் இஸ் அ மித் இஸ் கோயிங் ஆன். லெபரட்டரி ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு மித் போயிட்டு இருக்கு. சாலார் மித் நாட் அட் கன்ஃபார்ம்டு, பட் ஆஸ் பர் த டபிள்யூஹெச்ஓ, டபிள்யூஹெச்ஓ என்ன செய்திகளை கொடுத்துருக்குதோ அதை வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். மை பார்ட் இஸ் தெர் ஆர் டூ டிவிஷன், ஒன் இஸ் அ லெபரட்டரி டயக்னோசிஸ், அதர் ஒன் இஸ் ப்ரிவென்ஷன். ரிகார்டிங் ப்ரிவென்ஷன் ஆல்மோஸ்ட் டாக்டர் பவித்ரா கவர்டு. எனிவே இன் மை ஸ்டைல் தட் ஆஸ் பர் த டபிள்யூஹெச்ஓ கைட்லைன்ஸ் ஐ எம் கிவிங். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ கோவிட் இதுதான் இன்னைக்கு நம்மளை வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி நாமன் கிளேச்சர் கன்ஃபியூஷன், ப்ரீவியஸ்லி இட் வாஸ் கோவி நை. ஓஹோ, ஸோ கோவி 19. சி த நெக்ஸ்ட் ஸ்லைட், இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்லைட். சி, ஒரு பிலிப்பைன்ஸில் நடந்திருக்க திருமணம், இந்த திருமணம் வந்து எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு நடத்தின ஒரு திருமணம். ஸோ இது வந்து இது பேண்டமிக்காக மாறினா வேர்ல்டு வைடு மாறலாங்கிற ஒரு அச்சம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ இவங்க வந்து திருமணம் முடிஞ்சவுடனே கிஸ் பண்ணிக்கிறதே மாஸ்க் போட்டு தான் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் இட் வில் கண்டினியூ. இது வந்து நம்ம அவேர்னஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த கொரோனா வைரஸ் இன்றைக்கி நம்மளை பயமுறுத்துது அப்படின்னா இது திஸ் இஸ் நாட் அ ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெஸ்டிலன்ஸ் நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருந்திருக்கு, அதுலேருந்து மனித சமுதாயம் மீண்டு வந்திருந்திருக்கு. இது திஸ் இஸ் நாட் எ ஃபஸ்ட் டைம். சி, இது மாதிரி நம்ம நடந்து போகிற இடத்துலையுமே வந்து இன்றைக்கி அதுக்கு கொரோனாவுக்கு ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இட் இஸ் எ ஜூனாட்டிக் டிசீஸ், ஆல்ரெடி மேடம் இன்ஃபார்ம்டு. So already you know the meaning of zoonotic, the transmission of infection from animal to man. So this coronavirus also, it is a zoonotic disease. So already she informed about that technological aspect. Coronavirus is a large virus, it is a RNA virus. This is just like that Middle East respiratory syndrome, MERS சொன்னாங்க மேடம், சார் சொன்னாங்க. நவ் இப்போ இதுக்கு வந்து கோவிட் நேம் வந்து டபிள்யூஹெச்ஓ காயின் பண்ணியிருக்கு. ஏன் இந்த நேம் வந்து டபிள்யூஹெச்ஓ கோவிட்னு காயின் பண்ணியிருக்குன்னா, பேனிக் ஆகக்கூடாது. ஒரு குளோபல் ஐசோலேஷனில் ஒரே ஒரு நேமாக அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நேமாக நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டபிள்யூஹெச்ஓ இந்த நார்மல் கிளேச்சர் கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக கோவிட் 19 வச்சுருக்காங்க. பட் இதனுடைய ஃபேமிலி என்னன்னு பார்த்தா, மேடம் சொன்ன மாதிரி அது கொரோனா வைரஸில் உள்ளது தான். இது மொரல்ல சிமிலர் மெர்ஸையும் சார்ஸையும் அதனுடைய ஜீன் சீக்வன்ஸை அனலைஸ் பண்ணோம்னா சார்ஸுக்கும் மெர்ஸுக்கும் இதுக்கும் நிறைய ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கிற ஒழிய, பட் அதே ஃபேமிலிக்குள்ளே தான் அதனுடைய ஜீன் சீக்வன்சிங் வருது. ஜீன் சீக்வன்சிங் உங்களுக்கு தெரியும், அமினாசியோடைய தொடர்ச்சியாக அதை வந்து நம்ம வந்து சீக்வன்சிங்னு சொல்கிறோம். அது அடுக்கப்பட்ட விதம், அமினாசிட்ஸ் எப்படி அடுக்கப்பட்ட விதம், எப்படி ஹவு இட் இஸ் அரேஞ்சுடு, அதை தான் நம்ம சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். அந்த சீக்வன்ஸை வந்து அனலைஸ் பண்ணும் பொழுது இது மோரார்ல சிமிலர் வித்து சார்ஸ் அண்டு மெர்ஸு, பட் ஸ்லைட்லி சம் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வேரி ஆகிறதுனால அதுக்கு ஸ்பெஷல் நேம் வச்சாங்க கோவிட் 19 வச்சுருக்காங்க. எதுக்குன்னா அந்த நார்மல் கிளேச்சரை கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக டபிள்யூஹெச்ஓ டெக்ளேர் பண்ணியிருக்கு. நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹெச்ஐவிக்கும் அதே மாதிரி தான். ஹெச்ஐவிங்கிற நேம் வர்றதுக்கு முன்னாடி அதோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஹச்டிஎல்வி, எஸ்ஐவி அப்படின்னு பல்வேறு நேம் வச்சு அதை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாமன் கிளேச்சர் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு த டபிள்யூஹெச்ஓ நமக்கு கொடுத்துருக்க நேம் இது. ஸோ ஆல்ரெடி மேடம் இஸ் இன்ஃபார்ம்டு அபவுட் தி வைரல் மார்ஃபாலஜி அண்ட் இட் இஸ் அ
என்வலப்டு வைரஸ் அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. அவங்க வந்து ரிசர்ச்சே என்வலப்பில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த என்வலப்பு ஈ புரோட்டீன் என்வலப் புரோட்டீனில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வைரஸ் தன்னுடைய லைஃப் சைக்கிளை எப்படி பண்ணுது அப்படின்னா, அட்டாச்மெண்ட், பெனட்ரேஷன், அன்கோட்டிங், இன்கார்பரேஷன், பயோசிந்தசிஸ் ரிலீஸிங், இதுதான் அதனுடைய லைஃப் சைக்கிளே. ஒரு செல்லு இருக்குன்னா செல்லில் ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகி தன்னுடைய ஜீனை அந்த செல்லு உள்ளே இன்சர்ட் பண்ணும். இட் ஜஸ்ட் இன்சர்ட் த ஜெனட்டிக் மெட்டீரியல் இன்சைட் த செல். ஒரு சில டைமில் வந்து செல்லுக்குள்ளே போயிட்டு தன்னோட என்வலப்பை அன்கோட் பண்ணும், என்வலப்பை ரிமூவ் பண்ணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய குரோமோசோம் இருக்குல்ல அதில் இன்கார்பரேட் ஆகும். இன்கார்பரேட் ஆகிறப்ப நம்ம குரோமோசோம் என்ன செய்யும், நமக்காக புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணு. உங்களுக்கு அது வந்து குரோமோசோமுக்குள்ள, இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, இல்லைனாலும் இது பாப்புலர் சயின்ஸுங்கிறதுனால ஜஸ்ட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். சீஸ் தட் குரோமோசோமுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏக்குள்ள ஜீன் இருக்கு. இந்த ஜீன் வந்து தனக்கான புரோட்டீனை, தன்னுடைய செல்லுக்கான புரோட்டீனை எம்ஆர்என்ஏ மூலியமா, அது ஒரு மெசஞ்சரானே. இப்போ நம்ம ஒரு சைக்கிளை வாங்குறோம் அப்படின்னா சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா தேவை. அந்த ஃபார்முலா இருக்கும். அந்த சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் தேவை. ரா மெட்டீரியல் வேணும், இடம் வேணும், பிளேஸ் வேணும், லேபரர் வேணும். இப்போ தான் வந்து ஒரு சைக்கிளை உற்பத்தி பண்ண முடியும். அதே போல் நம்ம செல் மெஷினரி என்ன செய்யும், புரோட்டீனுங்கிற ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும், புரதங்கிற பொருளை. அதுக்கு ஃபார்முலா தேவை, தே நீட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஃபார்முலா எந்த என்ன ஃபார்முலா வருது அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி கோடை தான் ரீட் பண்ணும். 0000 அப்படின்னு தான் ரீட் பண்ணிங்க. நீ என்ன தான் அடிச்சிங்கனாலும் அது கன்வெர்ட் பண்ணிக்கும், தன்னுடைய கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கும். மெசஞ்சர் ஆரண்யமும் என்ன ஆகும்னா ட்ரிப்ளட் கோடானுங்கிற அந்த மெசேஜை கொண்டுட்டு வரும். எந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணுறது, அதற்கான அமினோ ஆசிட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் இருக்குது. அதை வந்து எடுத்துகிட்டு வரும். அதை எடுத்துகிட்டு வர்றது டிஆர்என்ஏ. இடம் எங்கே அப்படின்னா சைக்கிள் உற்பத்தி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு இடம் தேவைப்படுதோ, ரைபோசோம்ங்கிற ஒரு ஏரியா அது ஒரு இடம். அதில் வந்து அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும், தேவையானது. இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் மூலம்தான் தன்னுடைய செல்லுக்கான அத்தனை பயாலஜிக்கல் மெக்கானிசத்தையும் நடத்திக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு செல்லும். இப்போ இந்த வைரஸ் என்ன செய்யும், அந்த புரோட்டீனை தன்னுடைய மல்டிப்ளிகேஷனுக்காக மாற்றிடும். மாற்றிட்டு கன்வெர்ட் பண்ணி அது அந்த சரி நம்ம புரோட்டீன் அந்த செல்லுகளை எடுத்துக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு நன்றி விசுவாசம் கூட அதுக்கிட்ட இருக்காது. அந்த செல்லை அழிச்சிட்டு அடுத்த செல்லை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த இதனுடைய மெக்கானிசம், எப்படி இந்த வைரஸ் உள்ளே என்ட்ரு ஆகி அந்த செல்லை அழிச்சு. அதனால தான் என்ன சொல்கிறோம், இப்போ ஹெச்ஐவி நம்ம உடம்புக்குள்ளே இறங்கிச்சுன்னா நம்மளுடைய CD4 செல்லு குறைஞ்சிக்கிட்டே போகுது. குறைஞ்சிக்கிட்டே போகும் பொழுது அப்போ ஒரு உடலோட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். உடலோட எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது மல்டிபிள் ஆர்கானிசம் உள்ளே என்ட்ரு ஆகும், மல்டிபிள் டிசீஸ் வரும். அந்த மல்டிபிள் டிசீஸ் வர்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிண்ட்ரோம்ங்கிறோம். அதை நம்ம டிசீஸுங்கிற கேட்டகரியில் சேர்ந்துக்கிறதுல ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள் இருக்கும் பொழுது அதை சிண்ட்ரோங்கிறோம், எய்ட்ஸுங்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே மேடம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு இது பாப்புலர் லெக்சருங்கிறதுனால நான் கொஞ்சம் பேசிக்காக எடுக்கிறேன். இப்போ ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸுங்கிறீங்க, ஐபிஸ்கஸ்ங்கிற ஜீனஸு, ரோசா சைலன்சிஸுங்கிற ஸ்பீசிஸ் அப்படிங்கிறப்ப இதனுடைய ஜெனிரலில் பார்த்தீங்கன்னா அல்ஃபா, பீட்டா, டெல்டா, காமா கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸில் அதனுடைய ஜீனஸ்னா நம்ம இத்தனை வகையாக பிரிச்சுக்கிறாங்க. எதுக்குன்னா இது எல்லாமே நாமன் கிளேச்சர் கிளாசிஃபிகேஷனுக்காக தான், நம்ம ஈஸியாக புரிதலுக்கு தானே ஒழிய வைரஸ் சொல்லலை என்னை வந்து வேற அப்படி வந்து பிரிங்கன்னு அது சொல்லவே இல்லை. இது எல்லாமே நம்மளுடைய புரிதலுக்காக அதனுடைய அமினோ ஆசிட் சீக்வன்ஸை வச்சு ஒரு சில மாற்றத்தை வச்சு நம்ம அதை பிரிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க டேட்டாஸ், டே டு டே லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த டேட்டாஸ் வந்து வந்து என்றைக்குமே இன்றைக்கி இருக்கிற டேட்டாஸ் நாளைக்கு இல்லை. அதனால் இது இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா இது இத்தாலியிலையும், ஈரான், இஸ்ரேல், லெபனான் வரைக்கும் போயிருச்சு. அது மேடம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னுடைய டேட்டாவை விட மேடத்தோட டேட்டாஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்டிலன்ஸ் மாதிரியோ இல்லை ஃபஸ்ட்டு பேண்டமிக் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேண்டமிக் ஹியூமன் இம்யூனிட்டி அதை சந்திச்சிருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஜஸ்டினியன் பெஸ்டிலன்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வந்து 6th century இருந்த ஒரு மிகப்பெரிய பேண்டமிக், மிகப்பெரிய பேண்டமிக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க கொத்து கொத்தா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் டெத்து, அந்த இதை தான் சொல்கிறோம். நம்ம எர்சீனியா பெஸ்டிஸ், இது ஒரு ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா,
இந்த எர்சீனியா பெஸ்டிஸ்னால பிளேக்குங்கிற நோயால இறந்தவங்க வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மோர் தென் 8 crores பீப்புள்ஸ் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து ஆசியாவிலையும் வந்து இறந்துருக்கிறாங்க. இதுதான் செகண்ட் கொள்ளை நோயின்னு தமிழ்ல சொல்றோம் ரைட்டுங்களா. இது 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 வந்து பிளேக். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல டிரான்ஸ்மிஷன், இதுவும் வந்து ஜூனாட்டிக் டிசீஸ் தான். எப்படி ஜூனாட்டிக் டிசீஸ்ங்கிறோம்னா இது எலியிலேருந்து மைஸ்லேருந்து ரேட்லேருந்து இது போனதுனால இதையும் ஜூனாட்டிக் டிசீஸ் தான் சொல்கிறோம். ஆனால் இதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஃப்ளூ, இதுதான் வந்து வேர்ல்டை வந்து ஒரு குழுக்கு குழுக்குன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளை நோயின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த ஸ்பானிஷ் வந்து எங்கேருந்துன்னா ஸ்பெயின்லேருந்து வந்தது அப்படின்னு ஃப்ரெஞ்சுக்காரங்க ஒரு கதையை அளந்து விட்டாங்க. இந்த கதையை அளந்து விட்டாங்க. அது ஆக்சுவலாக அது வந்து ஸ்பெயின்லேருந்து வரல. ஆனால் அது வந்து எங்கே ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சுன்னா ஃப்ரெஞ்சில் ஃப்ரான்ஸ்லேருந்து தான் ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு. ஆனால் வேர்ல்டில் அதை எப்படி அதை வந்து ஒரு கத்திரிச்சு விட்டாங்க அப்படின்னா அது ஸ்பெயின்லேருந்து தான் வந்தது அப்படின்னு விட்டாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்பெயினில் போய் ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு கிரைம், அது வந்து ஒரு மிகப்பெரிய அந்த நாட்டோடைய குற்றமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுதான். இது பார்த்தீங்கன்னா 1918 கிட்டத்தட்ட மோர் தென் 10 million பீப்புளை வந்து இது வந்து காவு கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 World War இறந்த மக்கள் இருக்காங்கல்ல, அதை விட இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் இறந்தவங்க மிக அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இதை வந்து இப்போ அதில் வந்து ஜெர்மன் அதில் தோத்து போனதுக்கு காரணமே என்னன்னா இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் தான் நம்பினாங்க ஜெர்மன் பீப்புள். என்ன இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூனால தான் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து ரெக்கவரி ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா யாராருன்னு பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னிலேருந்து நம்மளுடைய தந்தை மகாத்மா காந்திலேருந்து அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூனாலையும் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈரானுடைய ஹெல்த் மினிஸ்டர் அவர் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காரு, பாசிட்டிவ்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு, பாசிட்டிவ்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு, அவர் ஐசோலேஷன் வார்டில் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ எந்த ஒரு ஸ்ப்ரெட்டும் எந்த ஒரு பேண்டமிக் டிசீஸும் யாரை வேணாலும் அஃபெக்ட் பண்ணலாம். வைரஸ் பாக்டீரியா அது ஜாதி இதம் மனம் இது எந்த மொழியையும் பார்க்காம அது அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நமக்கு அவேர்னஸ் வேணும். ஸோ உதாரணமாக ஹெச்ஐவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்ஐவி டஸ் நாட் கில், அதாவது இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ மாதிரியோ இல்லை கொரோனா வைரஸ் மாதிரியோ கொத்து கொத்தா ஹெச்ஐவி வைரஸ் யாரையுமே கில் பண்ணல. பட் ஹெச்ஐவியால் இறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 million பீப்புள் வந்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3.2 million பீப்புள் வந்து ஹெச்ஐவியால் இறந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹெச்ஐவியை ஏன் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஹெச்ஐவிக்கு நோ கியூர், ட்ரக்ஸ் ஆர் அவைலபிள், ஆனால் நோ கியூர். ஏன் நோ கியூர் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன அதே மெக்கானிசம் தான். ஒன்று அட்டாச்மெண்ட்லேயே நம்ம ட்ரக்கை கொடுத்து அதை ப்ரிவென்ட் பண்ணணும், இல்லை அது பெனட்ரேஷன் பண்ணி உள்ளே போகும் பொழுது கொடுக்கும் பொழுது நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்மளால் அதை இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஹைலி பிளியோமார்பிக் ஹெச்ஐவி வைரஸ். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துருக்கீங்கன்னா அதை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் வந்து கேசஸ் அந்த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 lakhs 16 lakhs வந்து 2005 2012 குறைஞ்சிருக்கு. ஏன் நம்மளால் குறைக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கம்யூனிகேஷன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷனும் எய்ட்ஸை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததும் ரொம்ப அதிகம். இந்திய அரசாங்கத்திலேருந்து உலகத்திலேருந்து இந்த எய்ட்ஸை பற்றி கொடுத்த அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க. அதை ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 பிரித்து மிக அழகாக மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி ரொம்ப அது அது கொடுத்ததன் விளைவு இன்னைக்கு அதனோட ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஏன்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மாணவர்கள்ட்ட நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது எய்ட்ஸ் எதனால் வருதுன்னு கேட்போம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எய்ட்ஸ் எதனால் வருது டக்குன்னு சொல்லுங்க. எய்ட்ஸ் எய்ட்ஸ்னால தான் வருது.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அம்மா அம்மா கிட்ட எய்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஐ இம்யூன் சிஸ்டம் ஆர் இன்ஜெக்ஷன், இன்ஜெக்ஷனில் வந்து நீங்கள் போடக்கூடிய இன்ஜெக்ஷனில் உங்களுடைய ஊசியில் ஹெச்ஐ வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து நீங்கள் ஸ்டெரைல் பண்ணாமல் போட்டிங்கன்னா, யாருக்கு போட்டிங்கனாலும் இன்ஃபெக்டட் பர்சன்ட்டை மூலம் இருக்கிற அந்த சிரஞ்ச் அடுத்தவங்களுக்கு போடும் பொழுது அவங்களுக்கும் வரும். அதுதான் ஐ, அதுதான் இன்ஜெக்ஷன். டி டெஃபிஷியன்சி இம்யூன் சிஸ்டம், இதெல்லாம் நடக்கும் பொழுது இம்யூன் சிஸ்டம் டெஃபிஷியன்சி பற்றாக்குறையோடு இருந்துச்சுன்னா, ப்ராப்பராக இல்லை இன்டாக்டாக இல்லைன்னா அவங்களுக்கு வரும். எஸ் செக்ஸ், செக்ஸ் மூலமாக வரும். அதனால தான் நம்ம என்ன வந்து சிம்பிளாக கம்யூனிகேஷன் மக்களுக்கு எப்படி போய் சேர்றது, நாங்கள் அதை பிளான் பண்ணி சொன்னோம்னா எய்ட்ஸ், எய்ட்ஸ்னால தான் வருது. இதே மாதிரி இந்த எய்ட்ஸை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஒரு பாடமாக நடத்துது. அப்போ ஒரு ஃபார்முலாவை ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் ஃபார்முலா, ஏ ஃபார் அப்சினன்ஸ். அப்சினன்ஸ்னால் எல்லாத்துக்கும் தெரியும், நாட் ஹேவிங் செக்ஸ். நீங்கள் செக்ஸ் இல்லாமல் சம்சார வாழ்க்கையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா எய்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. லைக் விவேகானந்தர், அன்னை தெரசா, இந்த மாதிரி வாழ்க்கை. இது வந்து பாசிபிலிட்டி இல்லை, பாசிபிலிட்டி இல்லைங்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. யூ ஜஸ்ட் ஃபாலோ த பி ஃபார்முலா. பி லாயல் டு யுவர் பெட்டர் ஹாஃப். ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுக்கும், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கும் லாயலாக இருங்க. பி லாயல் டு யுவர் பெட்டர் ஹாஃப். இது வந்து சான்ஸ் அதிகம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, சார் டெய்லி வீட்டு சாப்பாடே சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு முனியாண்டி விலாசில் சாப்பிட்லாம் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, சி ஃபார்முலா, காண்டம், யூஸ் காண்டம் இது பிஃபோர். இதை என்ன சொல், ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் காண்டம் இட்ஸ் நாட் ஐடியல், அது எங்களுக்கு பிடிக்கல சார் அப்படிங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா டி ஃபார்முலா, டெத் சங்கு ஃபார்முலா. நீங்கள் இதை அந்த மூணையும் இஃப் யூ நாட் ஃபாலோ, ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கோ ஃபார் டி ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் த, வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ், வேற இது ஒரே ஒன்றுமே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறப்ப, அப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, இ ஃபார்முலா எஜுகேஷன். அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். என்ன எஜுகேட்டு, ஒரு சில ஃபாலோ அப்பை பண்ணுங்கிறதுக்கு வி ஷுட் கிவ் சம் எஜுகேஷன். தட் ஃபாலோ அப், என்ன ஃபாலோ அப், சின்சியர், சிஸ்டமேட்டிக் அண்ட் சீரியஸ்லி. சின்சியராக யூ யூ ஜஸ்ட் டேக் எ பிளட், சின்சியராக யூ ஹவ் டு டூ த எக்ஸசைஸ், சின்சியராக அந்த அந்த அடரன்ஸ். டேப்லெட் இந்த டைமுக்கு சாப்பிட்டோம்னா அந்த டைமுக்கு சாப்பிட்ணும் ஹெச்ஐவிக்கு, இல்லைனா ரெப்ளிகேட் ஆக ரெப்ளிகேட் ஆகி இட் லீட்ஸ் டு தி ரெசிஸ்டன்ட். மற்ற இன்னைக்கு மறந்துட்டோம் டயபெட்டிக்கு, மதியம் சாப்பிட்டுக்கலாம்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ யூ ஹவ் டு ஸ்டிக் ஆன் த டைமிங், தட் இஸ் ஆல் த அட்ஹரன்ஸ். அப்படி இல்லைனா இட் லீட்ஸ் டு தி ரெசிஸ்டன்ஸ். அப்போ ட்ரக்கை வந்து நம்ம மாத்திரை மாதிரி போகும். ஸோ அப்போ தட் ஃபாலோ அப், யூ ஹவ் டு டூ த ஃபாலோ அப், தட் இஸ் கால்டு எஃப் ஃபார்முலா. இந்த ஃபாலோ அப் எங்கே கிடைக்குது, வேர் இட் வேர் வேர் இட் இஸ் அவைலபிள், இட் இஸ் அவைலபிள் இன் த ஜிஹெச் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். Simply, see, this is called ABCDEFGH formula. So the communication is very, very important. In the communication, when the proper kodutadanalada, so the decrease, the cases decreased from 22 lakhs to 16 lakhs between 2005 to 2012. So not only HIV, SARS, madam sonna mari Ebola, Nipah, MERS, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெடிசன்னாலையும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்னாலையும் அதை நம்மளால் கண்ட்ரோலாக வச்சுக்க முடிஞ்சுது. ஸோ மாடர்ன் மெடிசனும் அது வந்து ட்ரக்கு அனுமதிக்கப்பட்ட ட்ரக்காக இருக்கணும். மேடம் ஏற்கனவே சொன்னாங்க, ஆர்சனிக்கோ, யூரினோ, கவுடங்கோ, இது எதுவுமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகாத ஒரு மெடிசின்ஸ், சயின்டிஃபிக்கலி அக்செப்ட் ஆகாத ஒரு மெடிசின். அது வந்து நம்ம அனிமல் டெஸ்ட் பண்ணி, அனிமல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம ரெகக்னைஸ்டு பண்ணி, ஒரு ட்ரக் கண்ட்ரோல் ரெகக்னைஸ்டான ஒரு ட்ரக்கை நம்ம பயன்படுத்துகிறோமானா இல்லை. அது எல்லாமே வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில், ஒரு மனதின் அடிப்படையில், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சாப்பிடக்கூடிய எந்த மருந்தும் இட் இஸ் நாட் ஐடியல் டேப்லெட்ஸ் டு க்யூர் எனி டிசீஸ். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு கண்ட்ரோல்டு மெஷர்ஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு. கமிங் டு தி லெபரட்டரி டயக்னோசிஸ், லெபரட்டரி டயக்னோசிஸில் பார்த்தீங்கன்னா ரேபிட் கலெக்ஷன் அப்ராப்ரியேட் ஸ்பெசிமன் இஸ் நெசசரி. ஒரு பேஷண்ட் பாதிக்கப்பட்டிருக்காரு, சிம்டம்ஸ் ஃப்ளூ லைக் சிம்டம், இது ஏற்கனவே மேடம் சொன்னாங்க, கொரோனா வைரஸுக்குன்னு தனி சிம்டம்ஸ் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ ஃப்ளூ சிண்ட்ரோம். காஃப் இருக்கும்,
மலைஸ், உடல் சோர்வு இருக்கும், தொடர்ச்சியான இருமல் இருக்கும், ஸ்னீசிங் இருக்கும். இது எல்லாமே ஃப்ளூங்கிற அந்த காய்ச்சலுக்கு வரக்கூடிய அதே சிம்டம்ஸ் தான், அதே மாதிரி சிம்டம்ஸ் தான் இதுக்கு இருக்கும். அதுக்கு ஒன்று அப்ராப்ரேட் ஸ்பெசிமன், ஸ்பெசிமன்ஸ் அப்படிங்கிறப்ப இது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயும் எவிடன்ஸ் இருக்குது, லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னு சொல்லக்கூடிய லங்ஸ்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ த்ரோட் சாவும் எடுக்கலாம், ஸ்பூட்டமும் எடுக்கலாம். ஸோ இது போத் த ஸ்பெசிமன்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்ராப்ரியேட் ஸ்பெசிமன்ஸுங்கிறோம். இது கண்டினியூஸ் ஆகும்போது வேற என்னென்ன ஸ்பெசிமன் எடுக்கலாங்கிறத அடுத்த சிலையிலையும் பார்க்கலாம். இதை எப்படி எடுக்கணும், ஹவு டு கலெக்ட் த ஸ்பெசிமன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். See, the local guidelines should be followed. WHO will give some guidelines. You can, all guidelines, WHO guidelines, உங்களுடைய லோக்கல்ல இருக்கிற கிராமத்தில் ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் will give some guidelines. You have to follow the local guidelines. தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் கிவிங் கைட்லைன்ஸ், யூ ஹவ் டு ஃபாலோ த லோக்கல் கைட்லைன்ஸ். See, local guidelines, this is the routine PPE, personal protective equipments. இதை தான் ஃபாலோ பண்ண சொல்லி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்க கைட்லைன்ஸ். பிஃபோர் டேக்கிங் த ஸ்பெசிமன்ஸ் யூ ஹவ் டு ஃபாலோ தி பிபிஇ. அதை எப்படி போடணும், ஹேண்ட் ஹைஜீன் ஃபஸ்ட்டு, கை கழுவணும், அப்புறம் கவுன் போடணும், அப்புறம் மாஸ்க் போடணும், அப்புறம் ஐ ப்ரொடெக்ஷன் போடணும், அப்புறம் கிளவுஸ் போடணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டாப்பிங் பிபிஇங்க, பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். அதே மாதிரி இந்த பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணணும், அதுதான் டாப்பிங் அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ரிமூவ் த கிளவுஸ், தென் காகுல், தேர்ட் கவுன், ஃபோர்த் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி ப்ரொடக்ஷன், ஃபைனலி யூ ஹவ் டு டூ த ஹேண்ட் வாஷிங். So this is the standard protocol, standard procedures before collecting the specimen from the patient. So while collecting the specimen, what are the information you have to collect from the patient? That is also very very important. Adukku vandu the government of India, government of Tamil Nadu is giving guidelines. This is based on the WHO protocol. Based on the WHO protocol, first we have to collect the patient information including name, date of birth, sex, residential address is very very necessary. Why we are emphasizing for residential address? For follow up we have to collect the residential address. Then other details, everything you have to collect and you have to label it on the specimen container before collect. Whether it is throat swab, you have to register the name of the patient, number, ID number, everything on the throat swab specimen. If it is sputum, you have to register all the number, all the information on the container. So these are all the specimens you can collect for the laboratory diagnosis. See, nasopharyngeal swab you can collect. So alveolar lavage you can collect. Endotracheal, endo mean inside, trachea. So you just insert the tube into the trachea and you can aspirate the sputum specimen. That is called endotracheal aspiration. So like that, so many specimens you can collect for the confirmation of the coronavirus. That means particularly COVID-19. Okay. So what are the material, how to collect 4 degree Celsius temperature, that is very very essential. So you have to transport the specimen at 4 degree Celsius temperature. Yeah, all the specimens, whether it is throat swab, endotracheal specimens, whatever it may be, even urine also, it should be transported at 4 degree Celsius temperature. So the transportation, how you have to do the transportation? Virus is a somewhat delicated organisms. So already madam informed, if you keep the outside of the living cells, virus will not survive. It will be considered as a inert particles because it doesn't have the separate protein synthesis mechanisms
இட் ஓன்ட் ப்ரொடியூஸ் அ செப்பரேட் ப்ரோட்டீன் ஃபார் தர் ஓன் மல்டிப்ளிகேஷன்ஸ். இட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹோஸ்ட் செல். ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் அ இன்ட்ரா செல்லுலார் பேரசைட். இன்ட்ரா செல்லுலார் பேரசைட். ஸோ வி ஹவ் டு டிரான்ஸ்போர்ட் த ஸ்பெசிமன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் மீடியா. தட் மீடியா இஸ் கால்ட் வைரல் டிரான்ஸ்போர்ட் மீடியா, விடிஎம். So like that, this is a throat swab. So after collecting the throat swab, you have to insert the swab inside the media. That is called viral transport media. So after transferring the throat swab into the viral transport media, it has to be packed in the container, special container, double container we used to call it as. After packing, it has to be transferred to the referral laboratory. In Tamil Nadu, there is only one center will be considered as a referral center, that is called King Institute of Preventive Medicine. So all the King Institute of Preventive Medicine, there only the Tamil Nadu government is giving permission to conduct the test to detect the coronavirus. யார் வேணாலும் பண்ணலாங்கிறப்ப இது வந்து ஒரு பேனிக் பத்த ஒரு இந்த சிச்சுவேஷனை, அலாமிங் சிச்சுவேஷனை கொண்டு வந்துடும். அப்படிங்கிறப்ப கவர்மெண்ட் இஸ் கண்ட்ரோலிங். ஸோ ஆல் த ஸ்பெசிமன் வேர் எவர் யூ ஆர் கலெக்டிங், இட் ஹேஸ் டு பி டிரான்ஸ்பர் டு தி கிங் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசன் பை ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். த ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால், எவ்வரி இன்ஸ்டியூட் ஷுட் ஹாவ் தி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால், வெதர் இட் இஸ் அ பிரைவேட் இன்ஸ்டியூட் ஆர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், வாட் எவர் இட் மே பி, இட் ஷுட் ஹாவ் த ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். பேஸ்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால், தே ஹாவ் டு டிரான்ஸ்பர் த ஸ்பெசிமன் ஃப்ரம் த கலெக்ஷன் சென்டர் டு தி ரெஃபரல் சென்டர். So, for viral isolation, for example, if you want to identify the bacteria, we have different laboratory diagnoses, microscopic. In the microscopic, you can do the gram staining. In the gram staining, you can identify whether it is a gram negative bacteria or gram positive bacteria. But in virus, we need electron microscope. For bacteria, ordinary microscope is enough to find out the bacteria. But in virus, we need electron microscope. Already madam showed one picture, that coronavirus picture she took in the year 2008, I hope so. So like that, we need electron microscope. It's highly expensive. And also we need skilled person to take the photograph, to process the specimen. It's highly impossible. But what is a gold standard method for the isolation of the any virus is a culture, cell culture or tissue culture. But for coronavirus also, we have to follow the gold standard viral culture. But is it possible? It is highly impossible. Then what would be the ideal test? So ideal test is the PCR, polymerase chain reaction. So as per the standard protocol, now the government of India is giving guidelines to do the real-time PCR or real-time RT-PCR. Okay, that is the standard protocol given by government of India and the government of Tamil Nadu. In our laboratory also, we have two real-time PCR, but even though we are not allowed to do that coronavirus detection. Because only King Institute of Preventive Medicine is having the permission to do the real-time PCR. So we are sending specimen from Salem to King Institute of Preventive Medicine only. So like that, yeah, any specimen, or otherwise if you want to do the same coronavirus, you can send it to the WHO. There are referral centers, international referral center, national referral center, local referral center. So where உங்களுக்கு எங்க ரெஃபரல் சென்டர் நியர்பை இருக்கோ அங்க அனுப்பணும். ஏன்னா இதோட நோக்கம் என்னன்னா ரிசர்ச் கிடையாது, பேஷண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும், அதுதான் நோக்கம். ஸோ அந்த ரியல் டைம் பிசிஆர் எப்படி நம்ம பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட், சிம்பிளா ஒரு ஃப்ளோ சார்ட்டை நான், இது வந்து பாப்புலர் சயின்ஸுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு பயோ சேஃப்டி ப்ரிகாஷன் வி ஹவ் டு டேக். ஒரு எந்த ஒரு ப்ரொசீஜரை செய்யறப்பையும் நம்ம ஸ்டாண்டர்ட் லெபரேட்டரி ப்ரோட்டோகால் இருக்கு, தட் இஸ் கால் பயோ சேஃப்டி ப்ரிகாஷன். After biosafety precautions, you have to accept the specimen.
So before receiving the specimen, you have to follow the biosafety precautions. Wearing mask, wearing gloves. So that is called biosafety precautions. Then specimen handling and storage. ஒரு சில டைம்ல வந்து ஒரே ஒரு ஸ்பெசிமன் வரும், அதுக்காக நம்ம பிசிஆர் ரன் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ் கெமிக்கல்ஸ். ப்ரோபு ஒன்று வாங்கினோம்னா அந்த ப்ரோபு இட்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ். ப்ரோபுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு ஒரு டிஎன்ஏவை எடுத்து நம்ம டபுள் ஹெலிக்ஸ் ஏணிப்படி மாதிரி இருக்கும், அதை ரெண்டாக பிரித்தோம்னா சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறும். அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டை மறுபடியும் சிந்தசைஸ் பண்ணி டபுள் ஸ்டாண்டாக மாற்றுறோம்னா அதுக்கு ஏற்கனவே நோன் தெரிஞ்ச ஒரு சீக்வன்ஸை போட்டோம்னா அதில் போய் பைண்ட் ஆகி டபுள் ஸ்டாண்டர்டாக மாறும். தெரிஞ்ச சீக்வன்ஸை போடலைன்னா மாறாது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கமர்ஷியலாக அவைலபிள் உள்ள கம்பெனிகிட்டே இருந்து வாங்கணும். அதெல்லாம் ஹைலி எக்ஸ்பென்சிவ். அதனால் ஒரு சிங்கிள் ஸ்பெசிமனுக்காக ஒரு ரியல் டைம் பிசிஆரை ரன் பண்ண முடியாது. அப்போ ஒரே ஒரு ஸ்பெசிமன் தான் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா, வி ஹவ் டு ஸ்டோர் த ஸ்பெசிமன் இன் எ ப்ராப்பர் மேனர் பேஸ்ட் ஆன் த ப்ரோட்டோக்கால். அதுக்கு என்ன செய்கிறோம்னா ஸ்பெசிமன் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜ் அதை பண்ணணும். இப்போ உங்கள் ஸ்பெசிமன் வைரல் டிரான்ஸ்போர்ட் மீடியாவில் அவங்க அனுப்பலை, பிரைமரி சென்டர்லேருந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து அனுப்பலை அப்படின்னா யூ ஹவ் டு ரிஜெக்ட் த ஸ்பெசிமன். அந்த ஸ்பெசிமனை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்பெசிமன் ரிஜெக்ஷன் க்ரைட்டீரியா. அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. விடிஎம்மில் வராத எந்த ஸ்பெசிமனையும் நாங்கள் கொரோனா வைரஸுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ரைட்டுங்களா. தென் ரீஏஜென்ட் சப்ளை. இந்த ரீஏஜென்ட்ஸ், கெமிக்கல் சப்ளை, இதெல்லாம் வந்து இப்போதைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் இந்த கெமிக்கலை தான் வாங்கணும், இந்த ரீஏஜென்ட்டை தான் வாங்கணும் அப்படின்னு தே ஹவ் கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன். எது வேணாலும் வாங்கிக்கலான்னு சொல்லலை, இதை தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்யூப்மெண்ட்டும் அப்படியே தான். அப்போ அதுலேருந்து அந்த ஸ்பெசிமன்லேருந்து இத்தனை ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், த்ரோட் சோபாக இருந்தாலும் சரி ஸ்பூட்டமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஆர்என்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஃபஸ்ட். மேடம் ஆல்ரெடி இன்ஃபார்ம்டு இட் இஸ் அன் ஆர்என்ஏ வைரஸ். ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு எக்ஸ்ட்ராக்ட் த ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அதை ஸ்பெசிமன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை டிஎன்ஏவாக மாற்றணும். அதை ஒரு என்சைம் போடுவாங்க, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ங்கிற ஒரு என்சைம் போட்டு அதை டிஎன்ஏவை மாற்றி அதை பிசிஆர் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பிசிஆர் ஆம்பிளிஃபிகேஷன் எப்படின்னா என்னன்னா, ஒரு டிஎன்ஏவை 1000 டிஎன்ஏவா, மில்லியன் டிஎன்ஏவாக மாற்றுறது, அதுதான் அந்த டெக்னிக்ஸ். ஜெராக்ஸிங் டிஎன்ஏ, ஒரே டிஎன்ஏவை எப்படி ஜெராக்ஸ் மிஷினில் விட்டு நம்ம அத்தனை காப்பீஸ் எடுக்கிறோமோ, அதே போல் டிஎன்ஏங்கிற ஒரு மெஷினில் அதில் விட்டு அத்தனை காப்பி எடுக்கிறது தான் ஜெராக்ஸிங் டிஎன்ஏ. நான் சிம்பிளிஃபை பண்ணி பாப்புலர் சயின்ஸுக்காக சொல்கிறேன். இது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் இது அதே தான். நீங்கள் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாகவும் பார்த்தீங்கனாலும் இட் இஸ் அ ஜெராக்சிங் டிஎன்ஏ, ஆம்பிளிஃபிகேஷன் டிஎன்ஏ, தட்ஸ் ஆல். இதை மாத்திரம், இந்த மாத்திர டெக்னிக்ஸை அந்த இதில் செய்கிறோம். இதை மாற்றும் பொழுது ஒரு குவாலிட்டியையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த குவாலிட்டியையும் அவங்க கொடுத்துருக்க ப்ரோட்டோக்கால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளைடு பயோ சிஸ்டத்துலேருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குகிறோம், கயஜன் கிட்டை வாங்குகிறோம், அவன் என்ன கயஜன் இதெல்லாம் கிட்டு, நான் கிட்டோட நேம் சொல்கிறேன், ஏன்னா இது லெபரட்டரி டயக்னோசிங்கிறதுனால நல்லா சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அந்த கயஜன் கிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கானோ அதை வி ஹவ் டு ஃபாலோ. அப்புறம் அந்த அசேவ் பண்ணணும், அதனுடைய செட்டப் பண்ணணும், அப்புறம் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த மெஷின், இதுதான் அந்த பிசிஆர் மெஷின் சொல்லக்கூடிய அந்த மெஷின். இந்த மெஷினில் தான் நம்ம அந்த எல்லா எக்ஸசைஸையும் பண்ணுறோம். இந்த மெஷினுக்குள்ளே என்ன ஒர்க் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த எக்ஸ்ட்ராக்ஷன், அந்த டிஎன்ஏலாம், அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன செய்வாங்கன்னா அதை வந்து ஹீட் அப்ளை பண்ணுவாங்க. 92 டிகிரி செல்சியஸுக்கு டெம்பரேச்சரை ஏற்றும் பொழுது அந்த டிஎன்ஏ வந்து டிநேச்சர் ஆகும், டபுள்டு இதாக இருக்கிறது ரெண்டாக பிரியும். அப்புறம் அதை என்ன செய்வாங்க, மறுபடியும் அதை கூல் பண்ணுவாங்க, 45 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணதுக்கப்புறம் அது வந்து என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது எக்ஸ்டென்ஷன் ஆகும். அந்த எக்ஸ்டென்ஷன் தான் வந்து என்ன சொல்கிறது, அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறத அடுத்த படத்தில் காட்டுற பாருங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு மிக்சராக ஒரு டியூப்ல போட்டு, இந்த டியூப்ல போட்டு அந்த மிஷினில் வைக்கும் பொழுது இதுதான் வந்து நம்ம வந்து டிநேச்சர் ஆகிறது. டபுள் ஸ்டாண்டாக பிரியுது பாருங்க, டபுள் ஸ்டாண்டு சிங்கிள் ஸ்டாண்டர்டாக பிரியுது. அப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த டிஎன்ஏ பிரைமர் அதோட போய் பைண்ட் ஆகுது. இந்த டிஎன்ஏ பிரைமர் எங்கன்னா, ஏற்கனவே நம்ம கமர்ஷியலாக கிட்டில் வாங்குறோம், இது நம்மளுடைய ஸ்பெசிமன். அது பிரியும் பொழுது இது வந்து இந்த கமர்ஷியல் இந்த கொடுக்குற பிரைமர் கொரோனா வைரஸுக்கான பிரைமராக இருக்கும்.
கொரோனா வைரஸுக்காக நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு மாதிரி எடுப்போம், நான் வந்து பாப்புலர் சயின்ஸுங்கிறக்காக சிம்பிளாக சொல்கிறேன். இது போய் பைண்ட் ஆகும், பைண்ட் ஆகும். இப்போ உங்களுடைய ஸ்பெசிமனில் கொரோனா வைரஸ் இல்லைன்னா இந்த பிரைமர் போய் பைண்ட் ஆகாது. இதுதான் இன்ட்ரெஸ்டிங். இந்த இதை ஏன் நம்ம கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக நம்ம ஏன் ரியல் டைம் பிசிஆரை ஜீன் லெவலில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒழுங்கா ஒரு டெக்னிக்கல நல்ல எக்ஸ்பர்ட் எந்த கண்டாமினேஷனும் இல்லாம இந்த எக்ஸசைஸ் பண்ணார்னா இதை நம்ம வந்து ட்ரஸ்ட் ஒருத்தி டெஸ்ட், இதை நம்பலாம், இதை நம்பி பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இட் இஸ் ஏ ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் ஹைலி ஸ்பெசிபிக் டெஸ்ட், பிகாஸ் அட் ஜீன் லெவல் வி ஆர் டூயிங். சோ இப்ப இந்த இடத்துல இருக்கிற ஸ்பெசிமனுக்கு நம்ம கொடுத்துற நோன் பிரைமர் இது கொரோனா வைரஸா இல்லைன்னா இந்த பைண்டிங் நடக்காது. இந்த பைண்டிங் நடக்கலைன்னா இந்த ஜெராக்சிங் காப்பியே நடக்காது, இந்த எக்ஸ்டென்ஷன் நடக்காது. எக்ஸ்டென்ஷன் நடக்கலைன்னா நிறைய டிஎன்ஏவோ உருவாகாது. ஸோ அப்போ நம்ம என்ன ஆகலாம், ஆம்பிளிபிகேஷன் நடக்கலை அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் கிடைக்கும். அதை வந்து நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு தான் இந்த எக்ஸசைஸை பண்ணுவோம். இதுக்கு பேர் மைக்ரோ டைட்டர் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம், மைக்ரோ டைட்டர் பிளேட். இதில் தான் நம்ம வந்து நெகட்டிவ் கண்ட்ரோல், பாசிட்டிவ் கண்ட்ரோல், சாம்பிள், இது நம்ம அக்கார்டிங் டு தட் கிட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதைப்படி நம்ம செய்ய போகிறது. கடைசியில் நமக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கும், இது மாதிரி தான் கிடைக்கும் ரியல் டைம் பிசிஆரில். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அந்த மெஷினிலே வர்ற ஒரு நாய்ஸ். இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒரு கட் ஆஃப் வேல்யூ நிறுத்திடுவோம். இது ஸ்க்ரீன்லே தெரியும், எந்த ஸ்க்ரீனில் தெரியும்னா இதனுடைய ஸ்க்ரீன்லே தெரியும், இங்கே தெரியுது பாருங்க ஸ்க்ரீனில், இந்த ஸ்க்ரீன்லே தெரியும். ரியல் டைம் உள்ள நடக்கிறது உள்ளது உள்ளபடியே காட்டுறதுனால அதுக்கு பேர் என்னது, ரியல் டைம். ஸோ இந்த கட் ஆஃப், இந்த த்ரெஷ்ஹோல்டு, இந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ் வச்சு தான் நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா டிட்டர்மைன் பண்றோம். ஸோ அதை இன்னும் நல்லா உங்களுக்கு தெரியறதுக்கு இன்னும் இது இதில் வந்து நம்ம ஃப்ளோரசன் மெட்டீரியலை போடுறதுனால இந்த ஃப்ளோரசன் மெட்டீரியல் நல்லா அப்படியே மின்னி அப்படியே ஃப்ளோரஸ் இது கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து கீழே இங்கேருந்து தான் போகிறோம், இதை தான் த்ரெஷ்ஹோல்டு பாயிண்ட்னு சொல்கிறோம், இதை தான் கட் ஆஃப், இதை தான் சைக்கிள் த்ரெஷ்ஹோல்டு சிடிங்கிறோம். இதுக்கு மேலே அப்படி போகும்பொழுது இந்த கர்வ் வரும்பொழுது இதில் இருந்தால் தான் நம்ம இந்த பேஷண்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவானு கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இந்த ரியல் டைம் பிசிஆர். இது வந்து கன்ஃபர்மேட்டிவாகவும் ஹைலி சென்சிட்டிவாகவும் ஹைலி ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கிறதுனால தான் இதை வந்து WHO இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. மற்ற எத்தனையோ டெஸ்ட்டுகள் இருக்குது, எலைசா இருக்குது, என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பண்டாசே, அதெல்லாம் இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலை. கவர்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு வைஸில் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல. ஏன்னா இந்த குழந்தை பிறந்து இன்னும் 6 மாதம் கூட ஆகலை, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகி இன்னும் 6 மாதம் கூட ஆகலை. அப்படிங்கிறப்ப இதை எலைசா ஆன்டிபாடி டிடெக்ஷன் இதுக்கெல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு இன்னும் 4 ஆகும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு வெயிட் சம் மோர் மந்த்ஸ். அதனால ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல. இந்த சீக்வன்ஸே எப்படி பண்ணுறாங்க, கன்சன்ஸ் பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி சார்ஸு மெர்ஸு அதில் உள்ள ஜீனெல்லாம் சேர்த்து அதை மல்டிப்ளெக்ஸ் ரியல் டைம் பிசிஆராக பண்ணி தான் இன்னைக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் அஸ்பெக்டு, இம்மிடியேட்டாக அதை வந்து உடனே ஃபுல் சீக்வன்ஸ் பண்ணி அதுக்கு ப்ரோப் கண்டுபிடிச்சி ப்ரைமர் கண்டுபிடிச்சி இன்னும் வந்து WHOவே கன்கரண்டாக ரிலீஸ் பண்ணல. கன்கரண்டாக ரிலீஸ் பண்ணாதனால தான் மேடம் வந்து ஒரு டவுட்டை ரைஸ் பண்ணாங்க, இதை நம்ம கண்டுபிடிக்கிறது இது பரவுறது தடுத்துட முடியுமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்க. அதர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்யூனோ ஃப்ளோரசன் இதெல்லாம் நம்ம இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் ஆகலை. ஸோ இதுதான் நம்ம இப்போ டேக் ஹோம் மெசேஜாக என்ன எடுத்துக்கணும்னா, யாருக்காவது சிம்டம்ஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, ரியல் டைம் பிசிஆர் கிங் இன்ஸ்டியூட்டில் நடக்குது, கிங் இன்ஸ்டியூட்டில் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஸ்பெசிமன் அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள், அதுதான் லெபார்டரி டயக்னோசிஸ். இந்த பாப்புலர் சயின்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து அவேர்னஸ் என்னென்னா, நீங்கள் டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துகிட்டு போகும்போது யாருக்காவது சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா உடனே எய்தர் த்ரோட் ஸ்வாப் ஆர் ஸ்பூட்டம், இன்றைக்கி நம்ம கொடுத்துக்க 2 கைட்லைன்ஸ் அதுதான், அதை வந்து யூ ஹவ் டு சென்ட் இட் டு தி கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன். So that's all laboratory diagnosis. Next, how to prevent prophylaxis measurement, prevention measurements. So there is only one thing you need to understand about how
கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்ஸ். இது கொஞ்சம் கொஞ்சம் கார்ட்டூனாக இருக்கும், அதனால தான் இதை போட்டேன். சி மேடம் ஏற்கனவே சொன்னாங்க, சார் இட் டிரான்ஸ்மிட் த்ரூ த டிராப்லெட்ஸ். ஏன் டிராப்லெட்ஸ் வேணும் அதுக்கு அப்படின்னா, டிராப்லெட் நியூக்ளியர் இல்லாமல் அது டிரான்ஸ்மிட் ஆகாது. ட்ரையான ஏரியாவில் அதால் டிரான்ஸ்மிட் பண்ணி அடுத்தவங்களை இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. டிராப்லெட் நியூக்ளியஸ் வேணும் அதுக்கு. டிராப்லெட் நியூக்ளியஸ் இல்லாமல் எந்த வைரல் பார்ட்டிகளும் அடுத்தவங்களை இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. அப்போ தான் அது வந்து இதாகும். சி 2 மீட்டர் to 0.5 மீட்டர் ரைட்டுங்களா. இதுதான் அந்த மீட்டர். இப்போ என்னன்னா 3 மீட்டர்ஸ்க்குள்ள யார் இருந்தாலும் இருமுனாங்கன்னா கொஞ்சம் தள்ளில் இல்லைங்க. இது நான் சொல்ல, WHO சொல்லுது. இது ஒரு 3 மீட்டருக்குள்ள யார் இப்போ இருமுனாலும் கொஞ்சம் தள்ளில் நில்லு இரும சொல்லுங்க. ஏன் அவங்க வந்து உங்களை தப்பாக நினைச்சாங்கலாம் கூட பரவாயில்ல, கேட்டால் WHO சொல்லுதுன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா என்ன செய்யுங்க, ஒரு மாஸ்க் அவங்கள்ட்ட கொடுத்து தேங்க்யூ சொல்லுங்க, இந்த மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. வருதா? ரைட். சோ ஏற்கனவே மேடம் சொன்னாங்க, க்ரௌட் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. பட் இந்த க்ரௌடை ஏன் நம்ம அவாய்ட் பண்ணலன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த க்ரௌடை வந்து வந்து நம்ம அனுமதிச்சிருக்கிறோம் அப்படின்னு மேடமே சொன்னாங்க. ஸோ 5 ப்ரிகாஷன்ஸ். ஸோ வாஷ் யுவர் ஹேண்ட். மேடம் சொன்னாங்க ஹேண்டை வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்படி வாஷ் பண்ணுறோம். தட் இஸ் நாட் எ குட் வே டு வாஷ். ஹேண்ட் வாஷிங், ஹேண்ட் வாஷிங்னு 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. யூ ஹவ் டு ஃபாலோ த 8 ஸ்டெப்ஸ் ஃபார் கொரோனா வைரஸ். யூ ஹவ் டு ஃபாலோ த 8 ஸ்டெப்ஸ். எல்லாத்துக்கும் தெரியுமா 8 ஸ்டெப்ஸு? எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் இந்த ஸ்டெப்பை கண்டினியூஸா முடிச்சிங்கன்னா தான் அதுக்கு பேர் ஹேண்ட் வாஷிங். இல்லைனா இங்க இருக்கிற ஆர்கானிசம் இங்க வந்து உட்காந்துக்கும், அவ்வளவுதான. ஒழிய யூ ஆர் நாட் ரிமூவிங் த ஆர்கானிசம்ஸ். ஆனா இந்தியன்ஸ் வந்து யாருமே இந்த 8 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி கை கழுவுறாங்கன்னா இல்லை, ஏன்னா பந்தி போயிருமே சீக்கிரமா போறாங்க. அப்ப இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் இன்ஃபெக்ஷன் வர மாட்டேங்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த அக்வைர்ட் இன்ஃபெக்ஷன். அவங்க சின்ன வயசுலேருந்தே நல்ல சாப்பாடையும் சுத்தமான ஹைஜீனிக்கான சாப்பாடை சாப்பாடுறதுனால அவங்களுடைய அக்வைர்ட் இம்யூனிட்டி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கு. அவங்களுடைய அக்வைர்ட் இம்யூனிட்டி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த ரீசன். ஆனால் கொரோனா வைரஸ் அப்படி இல்லை, அது புது வைரஸ். புது வைரஸ்னால் கை கழுவிதான் ஆகணும், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்போஸே ஆகலை, நமக்கு அக்வைர்ட் இம்யூனிட்டியே இல்லை.
இல்லாத நேரத்தில் நீங்க கை கட்டாயம் கழுவிதான் ஆகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 20 seconds வேணும். எனி ஸ்டெர்லைசேஷன் ஹோல்டிங் டைம் அண்டு அது ரொம்ப ரொம்ப நேரம் முக்கியம். ஹோல்டிங் டைம் இல்லாமல் அதுக்கு பேர் ஸ்டெர்லைசேஷனே கிடையாது. அது ஹேண்ட் ஹைஜீனியாக இருந்தாலும் சரி, வேற எந்த இதாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் 20 seconds அந்த சோப்பு வாட்டர் உங்கள் கையில் இருக்கணும், நுரை வரணும். அப்போ தான் தட் இஸ் கால்டு 100% ஸ்டெர்லைஸ்டு ஒன்றுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இல்லைன்னா அது ஹேண்ட் வாஷிங்கு கிடையாது. அதனால அதுக்கான ஒன்றும் இது இல்லை. உங்கள் ஹேண்ட் வாஷிங்க்கு நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும்னா அதை வந்து நீங்கள் ஒரு அல்ட்ரா வயலட் அடித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும் உங்கள் ஹேண்டில். யூவி ரேடியேஷன் வச்சு அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் வைக்கும்போது எந்தெந்த இடத்துல பாக்டீரியா இருக்குது, எந்தெந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கிறிஸ்டல் கிளியராக காட்டிடும். அதனால 20 seconds நீங்கள் அதுக்கு கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். செகண்ட், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருமுறீங்க, இருமுறீங்கன்னா உடனே நம்மளுடைய டீசெண்டாக இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சாரி சொல்லுவோம், இல்லைன்னா இப்படி வச்சு இருமுவோம். இப்போ கொஞ்சம் தயவு செஞ்சு அப்படி இருமாதிங்க, ஒரு மாஸ்கை வச்சு இருமுங்க, அந்த மாஸ்கை வச்சு இருமுங்க. இல்லைன்னா தனியாக அதுக்கு ஒரு மாஸ்க் வாங்கிக்கோங்க. N95 மாஸ்கே தேவையில்லை. ஏன்னா நம்ம N95 மாஸ்க் இப்போதைக்கு ஏன் இந்தியாவுக்கு தேவையில்லைன்னா இன்னும் இந்தியன் கவர்மெண்ட்டு டெக்ளேர் பண்ணலை, WHO இந்தியாவை டெக்ளேர் பண்ணலை. அதனால நமக்கு N95 மாஸ்க் தேவையில்லை. ஆர்டினரி மாஸ்க் இஸ் எனஃப். ஸோ அந்த மாஸ்க் என்ன செஞ்சுருக்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம மாஸ்க் மிச்சப்படுத்துறதுக்காக அதை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே நம்ம பாக்கெட்டில் வச்சு வச்சு மாஸ்கை வந்து கட்டிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்துடும், கொரோனா வைரஸ் வராது. நீங்கள் அந்த அதே மாஸ்கை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணீங்கன்னா அதில் பாக்டீரியா இருக்கும், பாக்டீரியா செகண்டரி இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு கொண்டுட்டு போயிடும். நீங்கள் இப்போ ஐ இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சிங்களேன், ஐ இன்ஃபெக்ஷனுக்கு நீங்கள் போடுற ஆயின்மெண்ட் என்ன, ஐ என்ன அடினோ வைரஸ்னால வருது. வைரஸுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, வைரஸுக்கு ஆன்டிபயாட்டிக் கிடையாது, ஆன்டி வைரல் ட்ரக் இருக்குது, அதுவும் கண்டு 100% எஃபெக்டிவ் கிடையாது. ஆனால் நம்ம போடுறது என்ன போடுறோம், ஜென்டாமைசின், ஓஃப்ளாக்சசின், ஆர் சிப்ளோஃப்ளாக்சின் தான் போடுறோம். அது இட் ஓன்ட் ஒர்க் ஆன் தி வைரஸ், இட் ஓன்ட் கில் த வைரஸ். அப்புறம் எதுக்கு போடுறோம், டு அவாய்ட் த செகண்டரி இன்ஃபெக்ஷன். பாக்டீரியா செகண்டரி இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம போடுறோம். அது இல்லைனா கண்ணு வீங்கி போயிடும், வேற இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஏன்னா இம்யூன் சிஸ்டத்தோட இம்யூனிட்டி அங்கே வந்து லோக்கல் இம்யூனிட்டி கோ டவுன் பிகாஸ் ஆஃப் த வைரல் இன்ஃபெக்ஷன். அப்போ எனி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மே கம். ஸோ இன் ஆர்டர் டு கில் தட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் யூ ஆர் புட்டிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன். ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த மாஸ்கை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. இது ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, என்னடா எங்களுக்கு இதெல்லாம் தெரியலாமா தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் பேஷண்ட்டு யூஸ் பண்ணுறாங்க, எங்கள் பேஷண்ட்டு வர்ற பேஷண்ட்டு, சார் இது ஒரு மாஸ்க் விலை அதிகமாகுது சார், அதனால நான் போன வாரம் வாங்கினது சார் அப்படின்னு வச்சுருக்கான் பாக்கெட்டில். ஸோ தட்ஸ் ஐ ஆம் டெல்லிங். அதாவது ஒரு பாப்புலர் சயின்ஸ் அப்படிங்கிறது இட் ஹாஸ் டு ரீச் தி பாட்டம் ஆஃப் த பீப்புள். நம்ம நமக்குள்ளே பேசிட்டு போகிறதுக்காக ஒரு லெக்சர்னா அந்த லெக்சர்னால யூஸே கிடையாது. ஹைலி இன்டலெக்சுவலாக நம்ம பேச, ஏன்னா இது வந்து வந்து காமன் பீப்புளுக்கு போகுது இந்த ஆர்கானிசம். இது வந்து நிறுத்த முடியாது. இதை நீங்கள் நினச்சி மாஸ்க் போட்டோ இல்லை பெரிய பெரிய திரைசீலை போட்டியோ அதை தடுத்து நிறுத்திட முடியாது. அப்படிங்கிறப்ப இது வந்து சாதாரண மக்களுக்கும் போய் சேரணும். எனக்கு வந்து நான் தினம் இருமுறை குளிக்கிறேன், தினம் இருமுறை பல் துளக்கிறேன், தினம் இருமுறை நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறேன், அப்புறம் எப்படி எனக்கு டெங்கு வருது அப்படின்னு ஒரு பேஷண்ட் கேட்குறாரு. என்ன உன் பக்கத்து வீட்டில் இருக்க சாக்கடையை நீ கவனிக்க மாட்டேங்கிறிய, உன் பக்கத்து வீட்டில் தேங்கி இருக்க தண்ணியை நீ கவனிக்க மாட்டேங்கிறிய, அங்கே தானே உனக்கு ஏடிஸ் எஜிப்டி பிரீட் ஆகுது ஃப்ரெஷ் வாட்டரில், அதை போய் சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். இவரு நான் ஆடி கார் வச்சிருக்கிறேன், BMW வச்சிருக்கேன், அதெல்லாம் அதெல்லாம் கொசுக்கு தெரியாது, மஸ்கிட்டோவுக்கு தெரியாது. ஸோ ஸோ தட் சயின்ஸ் ஹேஸ் டு ரீச் த பாட்டம் ஆஃப் த பீப்புள். நீங்கள் என்ன தான் எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட சயின்ஸ் போகாத வரைக்கும் இந்த மாதிரி கொள்ளை நோய்களை யூ கனாட் அவாய்ட். ரைட்டுங்களா? அதுதான் தேர்ட்.
ஸோ அந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தனித்தனியாக வச்சுக்கோங்க, டாடிக்கு தனியாக, மம்மிக்கு தனியாக, பேபிக்கு தனியாக டவல் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறோம் நம்ம. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிசம் புதுசு புதுசாக வருது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து டெங்குங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டதில்லை, சிக்குன்குனியாவை கேள்விப்பட்டதில்லை, சார்ஸையும் கேள்விப்பட்டதில்லை. இப்போ வந்து புது புது நோய்கள் அது இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் வைக்கிறோம். அது இல்லாமலாம் இல்லை, ஏற்கனவே இருந்திருக்குது. பேர் வைக்கும் பொழுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இப்போ டயபெட்டிக் வருது, டயபெட்டிக் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், மை பிரதர் இஸ் ஹேவிங் டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஹெச்ஐவி இருந்துச்சா, மை பிரதர் இஸ் ஹேவிங் ஹெச்ஐவின்னு சொல்கிறோமா? சொல்றது இல்லை. போத் ஆர் சேம். டயபெட்டிக்கும் கேனாட் பி கியூர்டு, இட் கேன் பி மெயின்டைன்டு. எய்ட்ஸ் ஆல்சோ கேனாட் பி கியூர்டு, இட் கேன் பி மெயின்டைன்டு. ஆனால் இதை சொல்லும் பொழுது நம்மளால சொல்ல முடியல, அதை நம்மளால சொல்ல முடியுது. பிகாஸ் ஆஃப் த ஸ்டிக்மடைஸ், ஸ்டிக்மா. அப்ப மக்களை நீங்க தயார்படுத்தாத வரைக்கும் எந்த டிசீஸையும் நீங்க அவேர்னஸ் கொடுக்காம, ஏன்னா அந்த ஸ்பானிஷ் புழுவை நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ். ஹெச்ஐவியை நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணோம்னா அவேர்னஸ். ஹெச்ஐவி இன்னைக்கு நம்ம கண்ட்ரோலில் நிற்குது, 1%க்குள்ளே நிற்குது. சிக்னிஃபிகன்ஸுக்கு இது பண்ணல. இட்ஸ் கீப் ஆன் கோயிங் டவுன் பிகாஸ் ஆஃப் தி கண்டினியூஸ் மானிட்டரிங் அண்ட் கண்டினியூஸ் ட்ரக் அட்ஹரன்ஸ். ஸோ வி ஹவ் செப்பரேட் டிவிஷன் ICTC, we have separate anti-retroviral therapy center. Each and every government hospital is having anti-retroviral therapy center at free of cost. எந்த குழந்தைக்காவது இன்னைக்கு HIV இருக்குதுன்னா அந்த குழந்தைய நீங்க என்ன செஞ்சிடலாம், அம்மாவுக்கு HIV இருக்கு, குழந்தைக்கு HIV இல்லாம தடுத்துடலாம். We have vaccine in the form of drug, nevirapine. At first trimester லே கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா drug we can avoid. குழந்தைய வந்து HIV-லிருந்து காப்பாத்திரலாம் குழந்தைய. அந்த ட்ரக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்ரக்கை கால்குலேட் பண்ணீங்க, அந்த ஃபுட்டை கால்குலேட் பண்ணீங்கன்னா 2,500 ரூபாய்க்கு மேலே போகுது. தி கவர்மெண்ட் இஸ் கிவிங் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். திஸ் அவேர்னஸ் ஹேஸ் டு ரீச் தி பாட்டம் ஆஃப் த பீப்புள். எல்லா ஆர்கானிசத்தையும் நீங்க கம்பீட் பண்ணணும் அப்படின்னா அவேர்னஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனலி ஃபிஃப்த் அட்வைஸ் என்னன்னா, நீங்களா ஓன் மெடிசின் எடுத்துக்காதீங்க. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள், டைக்ளோஃபினாக். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாடி பெயினும் ஃபீவரும் சப்சைட் ஆகிடும். அதே டைக்ளோஃபினாக்கை தான் எது கொடுத்தாங்கன்னா, மாட்டுக்கும் மாட்டோடைய இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதனுடைய பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டைக்ளோஃபினாக் கொடுத்தாங்க. அதுலேருந்து செத்து மாட்டுக்களை அந்த கழுகுகள் சாப்பிட்டு ஏகப்பட்ட கழுகுகள் இறந்து இன்னைக்கு ஃபுட் செயின் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா டைக்ளோஃபினாக்களை சாப்பிட்ட கழுகு அத்தனை இறந்துருக்கு. இந்த டைக்ளோஃபினாக்கை நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு டெங்கு ஃபீவர், அப்போ டைக்ளோஃபினாக் கொடுத்தீங்கன்னா சல்லுன்னு ஃபீவர் இறங்கும். ஆனால் அதே டைமில் பிளேட்லெட்டும் இறங்கிடும். பிளேட்லெட்டில் இறங்கிருச்சுன்னா ஹெமரேஜ் வந்துடும். ஹெமரேஜ் வந்தால் பேஷண்ட் ஷாக்கில் செத்து போயிடும். டெங்கு ஷாக் சிண்ட்ரோம், DSS. இது ஓன் மெடிசன் எடுத்துக்கிறது. டைக்ளோஃபினாக் எல்லாமே, இந்த குவாக்ஸ் எல்லாமே டைக்ளோஃபினாக் தான் போடுறாங்க. ஏன்னா பேஷண்ட் உடனே அவனுக்கு சரியாகணும், அப்போ தான் திருப்பி வருவான். டைக்ளோஃபினாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் உடனே, ஆனால் பிளேட்லெட் சல்லுன்னு இறங்கிடும். அப்போ ஓன் மெடிசன் எடுத்துக்காதீங்க இந்த விஷயத்தை பொறுத்தளவில். ஸோ யூ ஜஸ்ட் கன்சல்ட் எனி டாக்டர் அட்வைஸ். நோன் அதுக்கான டாக்டர் அட்வைஸை எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த கண்டிஷன் நம்ம தெரிஞ்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூரின் சாப்பிட்டா, மாட்டோட யூரின் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை யூரின் சாப்பிட்றாங்க. அதுக்கு எங்கே எவிடன்ஸ் இல்லை. மாட்டு யூரின் சாப்பிட்றதுனாலையோ, கவுடங்கு மாட்டோடைய சாணத்தை சாப்பிட்றதுனாலையோ நோய் தீருதுன்னு சொல்லி பர்வரோக நிவாரணிங்கிறாங்க. எங்கே எவிடன்ஸ்? இப்போ ஒரு ஒரு ட்ரக்கை புதுசாக கண்டு, நியூ ட்ரக் டிஸ்கவரி கண்டுபிடிக்கணும்னா அதை வந்து இன்சிலிக்கோ ஒரு லேபில் ரிசர்ச் பண்ணுறாங்க. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் அதனுடைய ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறாங்க, ஒரு ட்ரக்கோட டிசைனை. அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறாங்க, ஒரு அனிமலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அனிமலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணோன்னே அப்புறம் கிளினிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லிட்டு மேன் நம்மளுடைய உடம்புக்கே கொடுத்து, அதை அவங்கள்ட்டேருந்து பேஷண்ட் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ட்ரக்கை கொடுத்து அந்த ட்ரக்கு ஓகேன்னா தான் மார்க்கெட்டுக்கு வருது.
இது மாதிரி ட்ரக் வந்துச்சா யூரின், அந்த யூரின்ல இருக்கிற காம்பவுண்ட் என்ன அப்படிங்கறத பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல போட்டு ட்ரக் காம்பவுண்ட் சிந்தசைஸ் பண்ணிருக்காங்களா, அதை ஒரு அனிமல் கொடுத்துருக்காங்களா, அதுல LD50 பாத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் அதை வந்து ஹியூமன் மாடல்ல கொடுத்து அதை மார்க்கெட்டுக்கு விட்டுருக்காங்களா, அப்ப தென் வீ கேன் ட்ரஸ்ட். அது கவுடங்கா இருந்தாலும் சரி, யூரினா இருந்தாலும் சரி. அப்படி இல்லை, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் சார்? நம்ம வீ கேனாட் ரிலை சார். மெடிக்கல் அட்வைஸ் ரைட். இப்ப இதுல வந்து இப்ப வந்துருச்சு, இந்த கொரோனா வந்துருச்சு, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் என்ன செய்யும், அதுதான் நம்மளோட அவேர்னஸ், இதுதான் நமக்கு முக்கியம் வேணும். உடனே ஃபர்ஸ்ட் என்ன க்ளோஸ் மானிட்டர் பண்ணும் ரைட்டுங்களா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் எவால்யூவேட் பண்ணும், அதுல என்ன செய்யும், என்ஹான்ஸ்டு கம்யூனிகேஷன், அதுதான் இப்ப செஞ்சுட்டு இருக்கு கவர்மெண்ட். நீங்க பாருங்க, இதுதான் இது, எந்த இது வந்தாலும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இந்த ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ டோட்டலா எவ்வளவு 8 ஸ்டெப்பா எல்லா கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணும், WHO இதே தான் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் இவால்வேட் பண்ணுவாங்க, செகண்ட் கம்யூனிகேட், எந்த வழியில கம்யூனிகேட் பண்ணுமோ மக்களுக்கு பண்ணுவாங்க. நீங்க மக்களுக்கு எளிமையா புரியாம நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஆன்டிபாடிக்கும் ஆன்டிபயோட்டிக்குமே டவுட் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்டிபாடிக்கும் ஆன்டிபயோட்டிக்குமே டவுட் இருக்கும். அவனுக்கு ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணலனா அது மிஸ் ஒரு ஒரு தவறான புரிதலை தான் ஏற்படுத்தும். அதனால தேர்ட், கண்டினியூடு இன்டென்சிவ் சோர்ஸ், அதாவது ஐசோலேஷன் ஆஃப் த பேஷண்ட். வந்துருச்சுன்னு சொன்னா பேஷண்ட் ஐசோலேட் பண்ணிடுவாங்க. இப்போ உகான்லேருந்து வந்த அத்தனை ஸ்டூடெண்ட்டும் எங்க வச்சாங்க, ஹரியானாவில் வச்சாங்க. அதுதான் அந்த தேர்ட் ஸ்டெப். அந்த ஹரியானாவில் வச்சு அங்கேருந்து அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் காமன் பீப்புளோட பழக விடுவாங்க. இது எல்லா கவர்மெண்ட்டும் இந்த எபிடமிக் வந்தாலோ பேண்டமிக் வந்தாலோ இந்த வேலையை செய்வாங்க, அந்த கவர்மெண்ட் செய்யும், அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த ப்ரொசீஜரை யார் வேணாலும் பண்ணுவாங்க. அப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து கோவப்படுறதோ அதெல்லாம் கூடாது. என்னடா நம்மளை அப்படி வைக்கிறாங்களேன்னு கட்டாயம் வைப்பாங்க. அப்புறம் ஃபிஃப்த் இது பாத்தீங்கன்னா சர்வைலன்ஸ். இப்ப அது பண்ணிட்டு இருக்குது கவர்மெண்ட். அந்த சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் டே டு டே டேட்டாஸ் மாறிக்கிட்டே இருக்கு. நேத்து வரைக்கும் 77,000 இருந்துச்சு, இப்ப மேடம் 83,000 83,000 கொடுக்குறாங்க. சோ இட்ஸ் அந்த சர்வைலன்ஸ், அதான் ஃபிஃப்த். சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா ஹெல்த் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஹெல்த் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இருக்கிற என்ன அவைலபிள் இன்டர்நேஷனலி, அத்தனை கெமிக்கலையும் அத்தனை ட்ரக்ஸையும் ப்ரிகாஷன் மெஷர்மெண்ட்டையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இறக்குவாங்க எல்லா கவர்மெண்ட்டும். ஸோ அதுதான் வந்து அந்த ஃபிஃப்த் ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. செவன்த் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கேதரிங்கை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இப்போ செய்யுது கவர்மெண்ட்டு, என்ன செய்யுது சவுதி அரேபியா கவர்மெண்ட், என்ன சொல்லுது, ஏர்போர்ட் இந்தியாவிலேருந்து எந்த யாரும் இறங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க ரைட்டுங்களா. அதே மாதிரி சைனாவிலேருந்து இறங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. அதுதான் இந்த ஸ்டெப்பு, செவன்த் ஸ்டெப். சீராலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா அதுக்குள்ள ஆன்டிபாடி டெவலப் ஆயிடும், பாடியில் ஆன்டிபாடி டெவலப் ஆயிடும். இது வரைக்கும் நமக்கு டெவலப் ஆகலை அப்படிங்கிறப்ப இப்போ வந்து டெவலப் ஆயிடும். அதை வந்து அதை எடுத்து சீரத்தை எடுத்து, சீரம்னா பிளட் இருக்கு, பிளட் அப்படியே வச்சுட்டீங்கன்னா மேலே எல்லோ கலரில் ஒரு ஃப்ளூயிடு வந்து உட்காரும், அதுக்கு பேர் தான் சீரம். கிளாட் ஆயிரும் பிளட், அதுக்கு மேல எல்லோ கலரா ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அதுக்கு பேர் சீரம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய கொரோனா வைரஸுக்கு எதிரான ஆன்டிபாடி அதுல இருக்கும். அந்த ஆன்டிபாடி எவ்வளவு இருக்குதுன்னு டைட்டர் பண்ணுவாங்க, குவான்டிபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த சீராலஜிக்கல் எவிடன்ஸ் ஒர்க்கை வந்து கவர்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து என்ன செய்யும், ஃபண்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு கவர்மெண்ட் செட்டப்பும் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணி அந்த ஆன்டிபாடியை டெவலப் பண்ணி அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதை எலைசாங்கிற கிட்டாவோ இம்யூனோஃப்ளோரசான்ஸுக்கு கிட்டாவோ அதை வந்து மாற்றுவாங்க, அந்த வேலையை செய்வாங்க. அதுதான் ரிசர்ச் ஒர்க். அந்த ரிசர்ச் ஒர்க்கை அடுத்தது செய்வாங்க. ஸோ இப்போ அதனால தான் ஸ்கிரீனிங் ஸ்டேஷன் ஹாவ் பீன் செட்டப் செக் பாயிண்ட். எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், பூட்டான்லேயும் நேபாளிலையும் ஸ்கிரீனிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வச்சிருக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றே வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சைனாவில் குறைஞ்சிட்டு வருது கொரோனா வைரஸோட பாதிப்பு, சைனாவில் இட்ஸ் கோயிங் டவுன். ஆனால் புனித பயணம் செல்ல இருந்த மெக்கா ஆளுங்களை
திருப்பி அனுப்பிச்சிருச்சு கவர்மெண்ட், சவுதி கவர்மெண்ட் வராதிங்கன்னு சொல்லிருச்சு. இவங்க அவங்க திரும்பி போயிட்டாங்க. இது இப்ப நடந்தது, என்னைக்கு நடந்தது பாருங்க, 28 கவர்மெண்டே திருப்பி. நான் சொன்னல அந்த ஸ்டெப் நடக்குது பாருங்க. இது எல்லா கவர்மெண்ட்டும் இதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, இது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சு. அப்ப அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியமே ஒழிய சயின்டிபிக்கா திங்க் பண்ணணுமே ஒழிய எந்த மதத்தின் அடிப்படையிலோ ஜாதியின் அடிப்படையிலோ நம்பிக்கையின் அடிப்படையில சயின்ஸ டீல் பண்ணக்கூடாது. சயின்ஸ டீல் பண்ணவே கூடாது. சயின்ஸ் இஸ் எ சயின்ஸ், அப்படிதான் டீல் பண்ணணும். எல்லாருமே சேஃபா இருப்போம். தேங்க்யூ. Sir, now we have a question answer session. Only question, answer will be given by the speakers. So one precaution, I would like the participant to express the question alone, don't express your opinion. If you have a opinion, we will have, you can have your own separate lecture, right? If you have any question about the lectures they are giving, you can ask the question. Let me ask my first question. I will get the first. So how come the antibody created? So without getting infection, if everyone is isolated, no one is getting the coronavirus, how come antibody for coronavirus will get created? So he's asking how antibodies are producing in your system. See, this is a normal mechanisms, that is called immune mechanisms. சி, நம்மளுடைய குழந்தை அம்மா வயிற்றுலேருந்து நம்ம இப்போ வளரோம். அப்பையிலேருந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு பேர் என்ன, எதிர்ப்பு சக்தி மண்டலம், தட் இஸ் கால் இம்யூன் மெக்கானிசம். இந்த இம்யூன் மெக்கானிசம் இஸ் கீப் ஆன் வாட்சிங் யுவர் செல்ஸ். உன்னுடைய குழந்தையிலேருந்து அந்த செல்லை வந்து என்ன செய்யும், உங்கள்கிட்ட எத்தனை செல் இருக்குது, உங்களுடைய ஹார்ட் எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, உங்கள் கிட்னி எப்படி இருக்குது, உங்களுடைய டபிள்யூபிசி எப்படி இருக்குது, உங்களுடைய ஆர்பிசி எப்படி இருக்குன்னு கீப் ஆன் வாட்சிங். இந்த செல்லை தவிர வேற எந்த செல் வந்தாலும் அது ஃபாரின் பார்ட்டிகிளா தான் பார்க்கும். அதர் தன் த ஓன் செல், இஃப் எனி செல் கம்ஸ் ஃப்ரம் அவுட் சைட், இட் வில் பி கன்சிடர் அஸ் எ ஃபாரின் பார்ட்டிகல், தட் இஸ் கால்ட் ஆன்டிஜென். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆன்டிஜென் சொல்றோம். அதுல மைக்ரோ ஆர்கானிசம் ஆல்சோ இஸ் எ ஆன்டிஜென், தட் இஸ் கால்ட் மைக்ரோபியல் ஆன்டிஜென். இஃப் கொரோனா வைரஸ் கம்ஸ், ஆட்டோமேட்டிக்லி அவர் இம்யூன் சிஸ்டம் வில் ப்ரொடியூஸ் அ ஆன்டிபாடி. சார், தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி. ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி IgM, இம்யூனோக்ளோபுலின் எம், தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடி. அந்த ஆன்டிபாடியை வச்சு தான் நாங்கள் GHக்கு எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வெதர் இட் இஸ் அ க்ரானிக் கண்டிஷன்ஸ் ஆர் அக்யூட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ IgM ஆன்டிபாடி ஒருத்தருடைய பேஷண்ட் சாம்பிளில் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அக்யூட் கண்டிஷன், இப்போ தான் அவருக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. இதே IgG-னு ஒரு ஆன்டிபாடி, அது வந்துடும். அது எப்போ, ஒரு 2 weeks ஆர் 3 weeks அப்புறம் IgG ஆன்டிபாடி டெவலப் ஆகும். அவருக்கு IgG ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா அவருக்கு கிரானிக் இன்ஃபெக்ஷன், நாள்பட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் கொரோனா வைரஸ் உள்ள வர்றப்ப நம்மகிட்ட வந்துச்சுன்னா, நம்ம பாடியில் வந்துச்சுன்னா நமக்கு ஆன்டிபாடி டெவலப் ஆகிடும். ஆன்டிபாடி டெவலப் ஆகி அந்த ஆன்டிபாடி ஒரு 6 months வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கும். 6 months வரைக்கும் டிடெக்டபிள் அமௌண்ட்ல, அதுக்கப்புறமும் இருக்கும். ஆனால் டிடெக்டபிள் அமௌண்ட் இருக்கு. எலைசான்னு ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு, அந்த டெக்னிக்ஸுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இவ்வளோ ஆன்டிபாடிக்கு மேல இருந்தால் தான் அந்த எலைசா டெக்னிக்ஸால அந்த ஆன்டிபாடியை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு கீழே இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் எய்ட்ஸ் வந்தோடனே விண்டோ பீரியட்னு ஒன்று சொல்றோம். அந்த விண்டோ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 months. அந்த மந்த்துக்குள்ள அவனுக்கு நீங்க எலைசா டெஸ்ட், ஆன்டிபாடி டெஸ்ட் போட்டீங்கன்னா அவனுக்கு நெகட்டிவ் தான் வரும். ஏன்னா அவனுக்கு ஆன்டிபாடி டெவலப் ஆயிருக்கு. டெவலப் ஆகுறதுக்கு 6 months அப்புறம் தான் டிடெக்டபிள் அமௌண்டா அது மாறும். அது வரைக்கும் அது மாறாது. அப்படிதான் இந்த கொரோனா வைரஸுக்கு இப்ப வந்துட்டாலும், இப்போ வந்து டிடெக்டபிள் அமௌண்டா மாறுறதுக்கு இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அந்த டைமுக்கு அப்புறம் அதை டிடெக்ட் பண்ணாதான் ஆன்டிபாடி டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்கு இடையில பண்ணோம்னா பண்ண முடியாது, ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது, ஒரு டெக்னிக்ஸா அதை மாத்த முடியாது. உலகளா வேர்ல்டு வைடு எல்லாராலையுமே அக்செப்ட் பண்ண ஒரு டெக்னிக்கலா ஒரு புரோட்டோகால கொடுக்க முடியாது. அப்ப அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அதனாலதான் என்ன WHO இந்த சீராலஜிக்கல் புரோட்டோகால இன்னும் ரிலீஸ் பண்ணல.
சீராலஜிக்கல்னா சீரம், சீரத்தில் இருந்து இருக்கிற மார்க்கர்ஸை கண்டுபிடிக்கிறதா சீராலஜி ஸ்டடி. லாஜினா ஸ்டடி, சீரம்னா பிளட் கிளாட் ஆனதுக்கு அப்புறம் வர்ற ஃப்ளூயிட், அந்த சீரத்தில் இருக்கிற மார்க்கரை படிக்கிற படிப்புக்கு பேர் தான் சீராலஜி. அது வந்து எப்போ நடக்கும்னா ஆன்டிபாடி உடம்புல வந்து, ஆன்டிஜன் உடம்புல வந்ததுக்கு அப்புறம் அது நம்ம உடம்பு என்ன செய்யும், ஆன்டிபாடி டெவலப் பண்ணி அது டிடெக்டபிள் அளவுக்கு மாறும் பொழுது தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வி ஹவ் டு வெயிட் சம்டைம்ஸ், அப்பதான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ உடனே என்ன பார்க்கலாம்னா வைரஸை பார்க்கலாம், உடம்புல என்ட்ரு ஆனவன வைரஸை பார்க்கலாம். வைரஸை எப்படி பார்க்கலாம்னா வைரஸை எடுத்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாம். அது வந்து ஸ்கில்டு பர்சன் வேணும். ஆனால் பிசிஆருங்கிறப்ப அது டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்து யாரை வேணாலும் செய்ய வைக்கலாம், கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதனால அந்த டெக்னிக்ஸை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் தி இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்குது, அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த லேபுக்கெல்லாம் வரப்போ இப்போ மேடம் லேப்லாம் பண்ணலாம், அவங்கலாம் அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்களும் தே ஆர் எலிஜிபிள். அவங்க என்ன பிஹெச் லெபார்ட்ரி, அவங்க வந்து அவங்க அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டுக்கு போட்டு ஐ ஆம் ரெடி டு டூ டூ இது இது சொல்லிட்டு அவங்க இந்த க்ரைட்டீரியாலாம் ஃபுல் பண்ணணும். Thank you டாக்டர். I got one question, I came late. Okay. Can you repeat the symptoms of the coronavirus patient? Yes. Symptoms very simple, like a flu virus. Cough, sneezing, malaise, right? உடல் சோர்வு, லோ கிரேட் ஃபீவர், இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஆனால் டிப்பிக்கலாக இப்படி தான் இருக்கும்னு WHO கூட இது பண்ணல, இப்படி தான் ஸ்டேட்டஸ். லைக் ஃப்ளூ, லைக் ஃப்ளூ வந்தால் என்ன இருக்குமோ அதே இருமல், அதே தும்மல், அதே ரன்னிங் நோஸ், இது எல்லாமே இருக்கும். சேம் கொரோனா வைரஸுக்கும் ஃப்ளூ காய்ச்சல்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல சார், கேன் யூ ரிசீவ் மை ஆன்சர்? எஸ் சார். ஃப்ளூ காய்ச்சல்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த ஃப்ளூ காய்ச்சலுக்கு சிம்டம்ஸ் இருமல், ரைட்டுங்களா? இருமல்ங்கிறப்ப அந்த டிராப்லெட்ஸ் வெளியில் வருது இல்லை, அந்த டிராப்லெட்ஸ் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்க இருமல்லே பல்வேறு விதமான இருமல் இருக்கு. ஓகே. ஓகே. போட்டு இதை 36 ஃபார்மால்டிகேட் போட்டு we have to wait for 24 hours. அப்போதான் இந்த ரூம் இஸ் ஐடியல் ஃபார் எந்த ஒரு இதுக்கும் ஐடியல் ஆகும், மாறும். அது இல்லைன்னா இந்த ரூம் வந்து ஸ்டெரைலாக மாறாது. இந்த ரூமை நீங்கள் ஸ்டெரைலாக மாற்றணும்னா இப்போ அந்த கப்பை, அந்த ஷிப்பே நீங்கள் ஸ்டெரைலாக மாற்றணும். யூ ஹவ் டு கன்வெர்ட் த ஷிப் இன்டு அ ஸ்டெரைல். எப்படின்னா யூ ஹவ் டு ஃபியூமிகேட் த ஷிப். பீப்புள் எல்லாத்தையும் எவாகுவேட் பண்ணணும். எவாகுவேட் பண்ணுறதே அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இதனுடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நாட் அட் கிளியர். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நாட் அட் கிளியர். இன்னும் கிளியரா WHO சொல்லல, இப்படிதான் இந்த ரூட் தான் அப்படின்னு. ஜஸ்ட் நம்ம எப்படி இதுக்கு போறோம்ல, அஸ்ட்ரானாட்ஸ் போறாங்கல்ல, அது மாதிரிதான் போகணும். அஸ்ட்ரானாட்ஸ் சேம் அஸ்ட்ரானாட்ஸ் போற மாதிரி N95 மாஸ்க் நான் காட்டினேன் பாருங்களேன். N95 mask, madam. He's asking N95 mask. An N95 mask gives you better coverage and the porosity in it is much smaller than a regular mask. An N95 mask will cover this entire portion. Regular mask just covers this and it's completely in contact with your skin. If you look at your blue surgical mask, there are gaps here, there can be gaps here, there are gaps on the side. That does not happen with an N95 respirator when used correctly. Thanks. Ma'am, this cow dung urine, everything is used as a material to prevent certain diseases for the past 7 to 8 years, I'm hearing.
But after this coronavirus infection also, you are still saying that you have not sent it for any examination, that it is a best medicine for curing certain diseases. So there are two aspects to your question about why cow dung and urine are have not been accredited, have been studied to be having any kind of clinical effects. First of all, if that was the case, we would have prevented a lot of diseases already, because people are not stupid. They are seeing what's happening around them. If they clearly see that something has an effect, they would have studied. That's one thing. Second, the urine and cow dung that's coming through the cattle's gut system is not very different from the urine and the dung that comes from your system or my system. Will we really consider using something that comes from our urine and cow dung to prevent an infection? That's the second question. Three, if there is an active molecule, nobody has identified such an active molecule to study and isolate and study its effect on preventing any diseases. I hope that answers your question. Thank you. Good evening, madam. Hello, sir. Good evening, sir. We have cures for most of the bacterial infections. Why it is a challenge to find cure for viral infections, including HIV or any other viral infection? We can spend about 2 hours talking about just this. Simply put, you cannot say bacteria is this and viruses. Every virus is unique. HIV, he can work a lifetime and there will still be mysteries left. The only viral infections that we have prevented, like he said, are you either stop it at the point of entry or attachment. Mostly that happens for the vaccines that have been developed. For example, your polio or influenza or any of those things. Or you stop the replication. HIV drugs control, a lot of them control the replication. What happens is, it can work if the virus is not very adaptable. Viruses are very clever. They need to survive. They will do whatever it takes to survive. If making a mistake makes them survive, they will survive. What will happen is this mistake will give them a chance to escape what is stopping them now. You understand? They'll just change a little bit. Changing the shape or? Changing the shape. Yes, absolutely. Absolutely. And sir will be able to explain it. See, sir, this is a nice question. See, bacteria is having separate protein synthesis. Even it enters into your host system, it won't affect our protein synthesis system. So we can select the drug for bacteria alone. Or bacteria avuku thaniya protein synthesis mechanism irukku, nammalude protein synthesis mechanism adha affect pannada bacteria. So namma or thaniya or drug prepare panni and the bacteria mattum kill pannalam, நம்மளுடைய செல்லை அஃபெக்ட் பண்ணாம. ஆனால் வைரஸ் அப்படி கிடையாது, நம்ம செல்லில் போய் உள்ள உட்காந்துக்குது, நம்மளுடைய புரோட்டீன் சிந்தசிஸ் மெக்கானிசத்தை எடுத்துக்கிட்டு அந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆகும் பொழுது இப்போ நீங்கள் ட்ரக்கு கொடுக்குறீங்க, அந்த ட்ரக்கு ஃபஸ்ட்டு எந்த இதுனா நம்ம செல்லை அட்டாக் பண்ணும். முதல்ல நம்ம செல்லுக்கு சங்கு, அப்புறம்தான் வைரஸுக்கு சங்கு. நம்ம செத்ததுக்கு அப்புறம் வைரஸ் செத்தா என்ன, சாகலைன்னா என்ன? அதனால தான் வைரஸுக்கு நம்மளால் ட்ரக்கை வந்து அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத காரணம் என்னென்னா, வைரஸுக்குன்னு தனியாக புரோட்டீன் சிந்தசிஸ் கிடையாது. அது நம்ம புரோட்டீன் மெஷினரி நம்மளுடைய சிஸ்டத்தில் உள்ள புரோட்டீனை எடுத்துக்கிறதுனால, அந்த புரோட்டீனை எடுத்துக்கிட்டு அது மல்டிப்ளை ஆகி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிவிட்டு அந்த செல்லை அழிச்சிட்டு அடுத்த செல்லுக்கு போகுது. அப்போ நம்ம கொடுக்குற ட்ரக்கு, நீங்கள் ஆன்டிவைரல் ட்ரக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து அந்த ட்ரக் போய் நேரடியாக வைரஸை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அது மாஸ்கிங்கில் இருக்குது, நம்மளுடைய குரோமோசோமில் பின்னிக்கிட்டு இருக்குது, நம்ம புரோட்டீன் சிந்தசிஸை அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம செல்லை டெஸ்ட்ராய் பண்ணோம், செல்லை டெஸ்ட்ராய் பண்ணும்போது நமக்கு டாக்ஸின் அதிகமாக வரும். அதனால தான் வைரஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பாக்டீரியாவை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, பாக்டீரியாவுக்கு தனியாக புரோட்டீன் சிந்தசிஸ் இருக்குது. அது 16S ரைபோசோம் அப்படிங்கிற தனி இதில் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், பாக்டீரியாவை அழிச்சிடலாம், வைரஸை அழிக்க முடியாது. அப்போ வைரஸை அழிக்கிறதுக்கு பெட்டர் வே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் அட்டாச்மெண்ட்,
நான் சொன்னாங்கள அட்டாச்மெண்ட், பெனட்ரேஷன், அன்கோட்டிங், இன்கார்பரேஷன், பயோசிந்தசிஸ், அப்புறம் ரிலீஸிங், இதுதான் அதனோட வைரஸ் ஸ்டெப். அட்டாச்மெண்ட்லேயே நம்ம பிடிச்சிட்டோம்னா ஈஸி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவிக்கு இந்த புரோட்டியஸ் இன்ஹிபிட்டார், புரோட்டியஸ் வந்து அந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு டாக்ஸிக் எஃபெக்ட் அதிகம். ஆமாம், நம்மளோட டாக்ஸிக் எஃபெக்ட் அதிகம். புரோட்டியஸ் இன்ஹிபிட்டார் இருக்கு நம்மள்ட்ட, ஹெச்ஐவிக்கு புரோட்டியஸ் என்சைமை அதை வந்து கில், அந்த புரோட்டியஸை இம்மபிளைஸ் பண்ணுறதுக்கு நம்மள்ட ட்ரக் இருக்கு, ரைட்டுங்களா? அசிடோதைமைடின் ட்ரக் இருக்கு. ஆனால் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, அது வந்து அதுக்கு கீப் ஆன் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஃபெயிலியர் கேசஸ், ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் வைரஸ் பாக்டீரியாவுக்கு ஈஸியாக நம்மளால அடுத்த ட்ரக் இல்லைனாலும் அடுத்த ட்ரக்கை மாற்றி போயிட்டே இருக்கலாம். டாக்ஸிக் எஃபெக்ட் கம்மி. Sir, I read somewhere that dry cough and pneumonia, ultimately lung turning glassy, are characteristics of coronavirus. And also some people develop loose motion suddenly and all that. You have, can you highlight that aspect? Are these advanced stages of coronavirus infection? Sir, in one of my initial slides I had mentioned that coronavirus can cause a variety of infections depending on what receptor it finds. If the receptor is in your intestines, then it can infect the cells in your intestine as well. Regarding the clinical manifestation of the symptoms, those are very typical of your lung infections itself. And these, the symptoms like including loose motion and things like that, they are pretty typical of any infection where your immune system shuts down and the virus overwhelms the system. This is absolutely not only for coronavirus infections. A lot of bacterial and viral infections can manifest very, very similar symptoms. I hope that answers your question. Next question. I have got one question here. The WHO declares that there is no biomass weapon is involved in this year. On what rational basis they are just declaring it? Is it just simply to avoid some political concerns, or really some scientific basis is there? There has been no single case of a virus being developed in a lab that is more virulent than what is naturally available. That is the fact of the matter. The way to make a virus more virulent is something else, but creating a new virus has not been done ever, and it is nearly impossible to do because nature and the evolutionary pressure is one of the strongest things that is out there. There is one case where vaccinia virus, that is the virus that was used to immunize people against smallpox, researchers substituted one particular gene and it caused a very high aggressive response that would have caused much higher patient deaths when they studied it in the cell culture model, not an animal model, cell culture model. So the people were very excited, bio warfare is coming, we are going to engineer viruses and things like that. Ultimately, when that same virus was tested in animals, it actually did not cause a great amount of infection. So there has been no evidence, no history of engineering a virus to be more virulent than what nature causes. If we were to there have been bio warfares, I will not deny that. Bio warfares happen in, for example, in the US-Canada border when the war was going on. US very generously donated blankets to the Canadian soldiers because it gets very cold there. Except all those blankets came from patients who died of smallpox. So all the Canadian soldiers in the border died of smallpox. So bio warfare is very much possible. But engineering a new virus in a lab has not happened ever. Any questions? Any more questions? நன்றி மேடம். முதல் நோயாளி பேஷண்ட் ஜீரோ அவர்களை கண்டுபிடிக்க
எடுத்துக்கொண்ட யுக்தியை விரிவாக சொல்ல முடியுமா? சாரி சார், எனக்கு யுக்தினா என்னன்னு இங்கிலீஷ்ல சொல்லணும். நீங்க டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, சோ தட்ஸ் வெரி சிம்பிள். எவ்ரி வைரஸ் ஹேஸ் அ ரேட் ஆஃப் எவல்யூஷன். தட் எவல்யூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி என்சைம் தட் காசஸ் த வைரஸ் டு ரெப்ளிகேட். ஓகே, சோ இப்போ ஸ்டாண்டர்டா வந்து ஒரு வீல் இத்தனை வாட்டி தான், 1 hour இந்த ஸ்பீட்ல போனா இத்தனை ரெவல்யூஷன்ஸ் தான் இருக்கும்னு சொல்ல முடியும். ஃபார் அ பர்டிகுலர் சைஸ்ட் வீல், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள். The same way there are standard rates with which this coronavirus replication proteins make errors, mutations that don't really cause any change in the viral infection or its severity. It'll cause minor changes in regions that are not very relevant. These, so this particular, the J-IDEA Institute at Imperial College London has a mathematical modeling institute. What they have done is they have collected sequences from 53 different isolates of this coronavirus, and they have studied it from various dates. So they have studied it to see how much it has changed going backwards. As they went backwards, they were able to identify that the switch from animal infection to humans happened around December 8th. It's called a phylogenetic analysis. Looking at the rate at which the mutations occur in the virus, based on timely collection of the virus and phylogenetic analysis, gives you the first date of infection. I hope this is somewhat clear, because it is a fairly technical question with lot of jargon thrown in. You can talk to me later and I can explain it better also. Any more questions? A basic query, probably an amateurish question. No amateurish. I understood from your slide that this virus uses the protein of the cell and it's multiplies. My understanding is it right, madam? This is the reason why the protein synthesis in the cell does not happen, and that is the reason why the cell dies. Is that right, madam? This is not just for this virus. Every virus behaves If this is the happening for any virus, why not follow the same old pattern that we have been following for any other virus, for this virus also? Because every virus is different. That means the process is different, madam? Every virus uses... No. Every virus uses a different strategy. Strategy. To survive in the host. This coronavirus uses a particular strategy to kill that cell. Yes. What it will do is, it will take the receptor. So, I showed you the CCAM1 receptor for the SARS virus. This SARS. I'm not talking about SARS coronavirus. I'm talking about the original SARS. The CCAM receptor is a normal cellular receptor. Its usual function is maintaining intracellular pressure. What will happen is, the virus, once it is infected, before any immune system cells can react to it, it'll reduce the number of these receptors in the cell. The receptor will be taken into the cell, which means the cell will stop having pressure balance, and then the cell dies. So when the virus wants to leave the cell and goes to the next, it's able to continue the infection. Does that answer your question? Okay. I think we can close it. We should close it by 5:15. If you have any question, the speakers are very much available in the same auditorium, just outside. They are sitting in the VIP lounge. You can go and ask any questions. We have to close it by 5:15. So let me ask Speaker Rajan to give what our thanks. Thank you. அன்புள்ள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இது போன்ற பல சொற்பொழிவுகளை இங்கு நிகழ்த்தியுள்ளது. ஆனால் இது தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் பல பணிகளில் ஒன்றுதான். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், முன்னர் நண்பர் விஜயன் சொல்லியது போல, குழந்தைகளுக்காக 2 அறிவியல் பத்திரிகைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒன்று தமிழில் துளிர் என்ற பெயரில் வருகிறது. சுமார் 30,000 பிரதிகளோடு தமிழகத்தில் வந்து வெளிவரக்கூடிய ஏனைய வணிக ரீதியான பத்திரிகைகளை தாண்டி அதிக விற்பனை ஆகி கொண்டிருக்கும் ஒரு அறிவியல் பத்திரிகையாக அது தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது.
தமிழ் தெரியாத குழந்தைகளுக்கும் அறிவியலை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஜந்தர் மந்தர் என்ற ஆங்கில இதழ் குழந்தைகளுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர அறிவியலை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிவியல் பரப்புரைக்காக சயின்ஸ் பப்ளிகேஷன், அறிவியல் வெளியீடு என்று தனியாகவே ஒரு பகுதி பணியாற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவியலை தமிழில் அல்லது எளிய ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர்களாக இருந்தால் எங்களோடு இணைந்து புதிய புத்தகங்களை கொண்டு வருவதற்கு, உதாரணமாக வைரஸ் என்றால் என்ன, வைரஸும் பாக்டீரியாவும் எப்படி ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்டது என்பதனை நீங்கள் எழுதக்கூடியவர்களாக இருந்தால் ஆங்கிலத்திலோ தமிழிலோ இந்த புத்தகத்தை புத்தகமாக கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அது தவிர இன்னும் பல்வேறு முனைகளிலும் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எந்த வகையான பணியாற்றுவதற்கு ஆர்வமுடையவர்களாக இருந்தாலும் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் உங்களோடு இணைந்து இந்த பயணத்தை நடத்துவதற்கும் உரிய வெளியும் உரிய வாய்ப்புகளும் உரிய நண்பர்களும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் உறுப்பினராக ஆக வேண்டும் என்றாலோ அல்லது தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தால் நடத்தப்படும் பத்திரிகைகளுக்கு நீங்கள் சந்தாதாரர்களாக ஆக வேண்டும் என்றாலோ வெளியில் எங்களுடைய நண்பர்கள் காத்திருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். உங்களிடத்தில் உங்களுடைய கருத்தை கூறுவதற்கு ஒரு பேப்பர், ஒரு தாள் ஒன்று கொடுத்திருப்பார்கள். தயவு செய்து மறந்து விடாமல் உங்களுடைய கருத்தை அதில் எழுதி நீங்கள் வெளியில் செல்லும் போது அதனை கொடுத்து விட வேண்டும். There is a feedback form given to everyone. Please fill it up the best of your ability, the real truth, and give it to the people who are the counter so that we can improve this. Now I thank Dr. Pavitra and Dr. Thirunavukarasu for their wonderful lectures.